ஹலோ ஹலோ, ஆடியோ கிளியரா இருக்கா? ஹலோ, கேட்கல? ஹலோ, கிளியரா இருக்கா? எனக்கு ஒன்றும் கேட்கல. ஹலோ, கிளியரா இருக்கா?
ஹலோ வந்துருச்சு அப்படியே எதுவும் இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஓகே சார், க்ளோஸ் பண்ணி வந்தீங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்தீங்களா? போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன். ஹலோ, கேட்குதுங்க. குட் ஈவினிங் டு ஆல். ஆன்லைனில் வாய்ஸ் கேதுங்களா? ஓகே சார். லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு எது பார்த்துருந்தோன்னா அசோகர் மௌரியர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், கரெக்டுங்களா? மௌரியரில் அசோகர் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா குஷாணர்கள் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி குஷாணர்கள் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா குப்தாஸ் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ குஷாணர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக உள்ளேயே பார்த்துடலாம், ஓகேங்களா? பெரிய கதை இருக்காது. குஷாணாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்கர் அப்படின்னு ஒருத்தரை மட்டும்தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ குஷான பேரரசோட ஆட்சி பகுதி எங்கே அப்படின்னா இந்த மேப்பில் பிங்க் கலரில் தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு ஃபுல் உங்களுக்கு வந்து குஷானரோட ஆட்சி பகுதியாக இருக்கும், சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய அரசுகள் தோன்றும், ஆனால் எதுவுமே என்னாகாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேரரசாக மாறாது, சரிங்களா? எல்லாமே சின்ன சின்ன அரசுகளாக தான் இருக்கும், பேரரசாக எதுவுமே இருக்காது. பேரரசுன்னா எம்பையராக இருக்க மாட்டாங்க, சரிங்களா? சும்மா சின்ன சின்ன கிங்டம்மாக இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசுக்கு பின்னாடி ஒரு நல்ல பேரரசாக பெரிய அளவில் பெரிய அளவில் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக எது வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷானாஸ் வந்துட்டு வருவாங்க. ஸோ அதிலே மெயினாக யார் வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் வருவார், சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யார் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குஷானாஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூச்சி பழங்குடியினர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? யூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைபிள் பீப்புள் தான் வந்துட்டு என்ன ஆகிறாங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு குஷான பேரரசாக மாறுறாங்க, சரிங்களா? அந்த யூஜி பழங்குடியினர் வந்துட்டு யூஜி ட்ரைபிள்ஸ் வந்துட்டு என்னவா இருப்பாங்கன்னா ஒரு அஞ்சு பிரிவாக இருப்பாங்க. ஸோ அஞ்சு பிரிவாக இருக்கக்கூடியவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய அரசாக வந்துட்டு மாறுவாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி பஞ்சாப் ராஜஸ்தான் கத்தியவார் இந்த பகுதியில் யார் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பாக்டீரியர்கள் பார்த்தீரியர்கள்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பின்னாடி இவங்களை ஜெயிச்சுட்டு அந்த பகுதியும் கேப்சர் பண்ணுவாங்க, சரிங்களா?
ஸோ அப்படிதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய அரசாக வந்துட்டு உருவாகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் குஷானர்களோட பீரியடில் தட்சசீலம் மதுரா இந்த ரெண்டு பகுதி வந்துட்டு என்னவாக இருக்குன்னா ஒரு சிறந்த கல்வி மையமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தட்சசீலமும் மதுராவும் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறந்த கல்வி மையங்களாக செயல்படுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆசியாவிலேருந்து சீனாலேருந்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால தான் வேகமாகவே சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா அடுத்து வர்றதான் இம்பார்ட்டண்டான கண்டென்ட். ஓகேங்களா? சரி, ஸோ இந்த குசானாஸ் அப்படிங்கிறவங்க யார் ஃபஸ்ட்டாக ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்பிசஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம், அதாவது முதலாம் காட்பிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா முன்னாடி சொன்னோம் இல்லையா பாத்தீரியர்கள் பாக்டீரியர்கள்ன்ட்டு ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேர்த்தை ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா தன்னோட அரசை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வர்றாரு. சரிங்களா? ஸோ அது இங்கே போட்டிருப்பாங்க. இந்தோ கிரேக்கே இந்தோ பாத்தியன். சரிங்களா? இந்த ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஜெயித்ததுக்கப்புறமா ஸோ தான் ஒரு அரசர் அப்படின்னு சொல்லி நிறுவி சொல்லிக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் தன்னோட அரசை வந்து ஸ்டார்ட் பண்ணி அரசால் ஆரம்பிக்கிறாரு. ஸோ மெயினாக எந்த பகுதி பிடிச்சிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காபூல் கந்தகார் தேசம். சரிங்களா? இந்த ரெண்டு பகுதியை வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா கேப்சர் பண்ணிட்டு தன்னோட அரசவையை உருவாக்கி இருப்பார். இவரை பற்றி இவ்வளோ தான் டீட்டெயில் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காரு. சரிங்களா? இவ்வளோ தான் புக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில். அதுக்கப்புறமா யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் காட்பிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இவரை பற்றின டீட்டெயிலும் பெருசாக இருக்காது, அந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும்தான் அவரை பற்றின டீட்டெயில். ஸோ இவர் வந்துட்டு காயின்ஸ் வெளியிடுவார். சரிங்களா? அந்த காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட உருவப்படம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ காயின்ஸ் வெளியிடுறாரு. ஸோ அந்த காயின்ஸில் வந்துட்டு யாரோட உருவப்படம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் சிவான்னு சொல்லக்கூடிய சிவபெருமானோட உருவப்படம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த காயின்ஸில் அவர் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரோஸ்கி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தவங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரை பார்க்க போகிறோம்னா கனிஷ்கர் பார்க்க போகிறோம். இவர் தான் உங்களுக்கு கொஷின் கேட்டால் கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ கனிஷ்கா. சரிங்களா? கனிஷ்கர்னு சொல்லுவாங்க இல்லை கனிஷ்கான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசோட ஒரு மிகப்பெரிய அரசராக வராரு. இவர் தான் வந்து குப்த அரசை பேரரசாக மாற்றுவார். சரிங்களா? ஒரு சாதாரண ஒரு கிங்டமாக இருக்கக்கூடியதை என்ன பண்ணுறாருனா எம்பையராக மாற்றுறார். சரிங்களா? ஸோ இவரோட பீரியடு வந்துட்டு 78 to 105 வரைக்கும். சரிங்களா? எழுபத்தெட்டுலேருந்து 105 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பீரியட் தான் ஆட்சி பண்ணுறாரு. இவரோட பீரியடை பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா சாகர சகாப்தம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சாகர் சகாப்தம்னு சொல்கிறாங்க, சாகாயரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? கனிஷ்கரோட பீரியட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சாகாயரான்னு சொல்கிறாரு. இவர் வந்து பௌத்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுவார். சரிங்களா? அதாவது புத்த மதத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவார். ஸோ அதனால் பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா புத்த எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பௌத்த பேரரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பின்னாடி இதையும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி குஷானர்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காபூல் தான் தலைநகராக வச்சுருக்காங்க. காபூல் எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கும். இப்போ ஆப்கானிஸ்தான் இருக்கு இல்லையா, அதோட கேபிட்டல் தான் என்னென்னா காபூல். சரிங்களா? காபூல் தான் தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணிட்டு வராங்க. பின்னாடி தலைநகர் எங்கே மாற்றுறாங்கன்னா புருஷாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பெஷாவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட தலைநகரை மாற்றுறாங்க. சரிங்களா? நாளை பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் இங்கெல்லாம். சரிங்களா? காபூல் எங்கே இருக்கணும், இங்கே இருக்கும் மேலே. ஓகேவா? அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட அரசை வந்துட்டு கீழே இங்கே கொண்டு வராங்க. சரிங்க? பெஷாவர் அப்படி இல்லாட்டி புருஷாபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருனா தன்னோட அரசை வந்துட்டு தலைநகரை வந்துட்டு மாற்றிட்டு வராது. ஓகேவா? சரி,
ஸோ இவர் வந்துட்டு எங்கெல்லாம் படையெடுத்து போகிறார் சரிங்களா, இவர் வந்து சண்டைக்கு போய் ஜெயிச்சுட்டு வருவார் இல்லையா அந்த பகுதி சரிங்களா, என்ன கான்ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு காஷ்மீர் கந்தகார் இந்த ரெண்டு பகுதியும் பிடிக்கிறார் சரிங்களா. ஸோ என்ன காஷ்மீரையும் கந்தகாரையும் பிடிக்கிறாங்க, கந்தகாருக்கு அடுத்து வர்றதா என்ன காஷ்மீர் சரிங்களா. ஸோ அந்த ரெண்டு பகுதியும் ஜெயிச்சுடுறார். ஸோ ஜெயிச்சதோடனே என்ன பண்ணுறாருனா, அதோடு நிற்காமல் அடுத்து என்ன பண்ணுறாருனா சீனா பகுதி மேலே தாக்குதல் தொடுக்கிறார் சரிங்களா. சீனா பகுதி மேலே தாக்குதல் தொடுத்து சீன தளபதியான யாரை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா பன்சியாங் அப்படின்னு ஒரு அரசரையும் ஒரு தளபதியை ஜெயிக்கிறார் சரிங்களா. அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க ஓகேவா. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாருனா கந்தகாரு காஷ்மீர் இந்த பகுதியை பிடிக்கிறாரு, அதோடு நிற்காமல் அடுத்து என்ன பண்ணுறாரு சீனா மீது தாக்குதல் தொடுத்து சீன தளபதியான பன் சியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளபதியும் ஜெயிச்சிடுறாரு சரிங்களா. ஜெயிச்சதுக்கப்புறமா அவர் தன்னோட எல்லையை வந்துட்டு விரிவுபடுத்துகிறார். ஏன்னா நான் மேலே ஒரு ரவுண்ட் பண்ணி விட்டேன்னா அவ்வளோ பெரிய எல்லையாக இருக்கும், அதை ஒவ்வொரு இடமா மார்க் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாரணாசி வரைக்கும் சொல்கிறாங்க. வாரணாசினா தற்போது காசி சரிங்களா, வாரணாசிங்க வந்துட்டுன்னா இப்போ இருக்கக்கூடிய காசி அந்த பகுதி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கம் வந்துட்டு சரிங்கன்னா காஸ்கர் அப்படிங்கிற இடம் சரிங்களா, வடக்கில் வந்துட்டு காஸ்கர் அப்படிங்கிற இடத்து வரைக்கும். ஸோ காஸ்கர் யார்கண்ட் அந்த ரெண்டு பகுதி வரைக்கும். தெற்கே தெற்கேங்கிறது வந்துட்டு சவுத்து, சவுத் சைடு வந்துட்டு விந்திய மலை. விந்திய மலை எங்கே இருக்குன்னா மும்பை கொஞ்சம் மும்பையிலேருந்து கொஞ்சம் மேலே வரும் சரிங்களா. ஸோ அதாவது மகாராஷ்டிரா பகுதி இருக்கு இல்லையா அந்த ஓரத்தில் வரும் சரிங்களா, நடு சென்ட்ரல் நடு இந்தியாவுக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வரும் விந்திய மலை அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கில் வந்து பாரசீகம் பார்த்தியா இந்த எல்லைகள் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா பரவி இருக்கும். ஸோ அதை தான் நான் மேலே வரைஞ்சு காட்டுங்க சரிங்களா, அந்த மேப்பில் வந்து ரவுண்ட் பண்ணேன் இல்லையா அதை தான் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு இடமா போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது சும்மா தெரிஞ்சு வச்சா போதும் ஓகேவா. ஸோ மெயினாக என்னென்னா அடுத்து வந்துட்டு நான் முன்னாடியே சொன்னேன், என்ன சொன்னேன் இந்த பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஏன்னா கனிஷ்கர் வந்துட்டு என்னென்னா பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து தீவிர பௌத்தராக இருக்கார். அதனால் அவரோட அரசை வந்துட்டு பௌத்த பேரரசு பௌத்த எம்பையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதாவது பௌத்திஸ்ட் எம்பையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் யாருனால வந்து பௌத்த மதத்தை தழுவினார் இது கொஸ்டின்ல வரும். யாருனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷரினால் சரிங்களா. அஸ்வகோஷரோட போதனையை கேட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு என்னமா மாறுறாரு அப்படின்னா பௌத்த மதம் புத்த மதத்துக்கு வந்துட்டு மாறுறாரு சரிங்களா. ஸோ புத்த மதத்தில் எதை தழுவுறாங்க, புத்த மதத்தில் வந்துட்டு ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், ஹீனயானம் மகாயானம் சொல்லிடுறேன் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதில் இவர் எதுக்கு வர்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாயானம் சரிங்களா, அதுக்கு வந்துட்டு வர்றாரு. மகாயானம் அப்படிங்கிற மதத்தை தழுவி வந்து அதாவது புத்த மதத்தில் இந்த ஸ்பிளிட் அதாவது இந்த பிரிவில் வந்துட்டு செயல்பட்டுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்வார். ஸோ அதே மாதிரி இந்த புத்த மதத்தை வந்துட்டு அரச மதமாகவே அறிவிச்சிடறாரு சரிங்களா. அரசர் நான் வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறேன் இதுதான் என்னோடய அரச மதம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் சார்ந்து ஸ்தூபிகள் மடங்கள் இதெல்லாத்தையும் கட்டுறாரு சரிங்களா. ஸோ எங்கே கட்டுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரா தட்சசீலம் இந்த ரெண்டு இடத்துல கட்டுவார் சரிங்களா. மதுராலையும் தட்சசீலத்திலையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மடங்களை கட்டுறாரு சரிங்களா. பிபிடி அனுப்பிச்சிருவார் சார் ஓகே, அனுப்பிச்சிட்டாரா அனுப்பிச்சிட்டார் இல்லையா சரி ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புத்த மதத்தை வந்துட்டு புத்த மதம் சார்ந்து பெரிய பெரிய மடாலயங்கள் கட்டுறாரு, அதே மாதிரி ஸ்தூபிஸ் கட்டுறாரு எங்கே அப்படின்னா தட்சசீலம் மதுரா அதுக்கப்புறம் இவர் இவரோட ஆட்சி பகுதிக்கு உட்பட்ட சில இடங்களில் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா கட்டிட்டு வர்றார் சரிங்களா. அதே மாதிரி புத்த சமயத்தை பரப்பறதுக்காக திபெத் சீனா மத்திய ஆசியா இந்த பகுதிகளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சமய பரப்பாளர்களும் அனுப்பிச்சு விட்றாரு, ப்ரொபகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புத்த மதத்தை பரப்பறதுக்காக சில பேர்த்து வந்துட்டு எங்கெல்லாம் அனுப்பிச்சு விட்றாருனா சீனா மத்திய ஆசியா திபெத் இந்த மூன்று பகுதிகளுக்கு என்ன பண்ணுறாருன்னா அனுப்பிச்சு விட்ருக்காரு. ஸோ அவங்க போய் என்ன பண்ண போகிறாங்கன்னா புத்த மதத்தை பரப்புவாங்க சரிங்களா. அதே மாதிரி இது ஏற்கனவே நான் சொல்லி தந்துட்டேன், நாலாவது புத்த சமய மாநாட்டு கூட்டினது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரு யாரை பார்த்துட்டு இருக்கோம், கனிஷ்கர் அவர் தான் வந்து கூட்டியிருப்பார். ஞாபகம் இருக்கா சொன்னா நான்கு புத்த சமய மாநாடு இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டு புத்த சமய மாநாட்டை அதத சத்ரு அப்படிங்கிறவர் வந்து கூட்டியிருப்பாருன்னு சொன்னேன். ரெண்டாவது புத்த சமய மாநாட்டை இவர் சொல்லியிரு கால சோழன் அப்படிங்கிறவர் கூட்டியிருப்பாரு. மூணாவது வந்துட்டு அசோகர் கூட்டியிருப்பார். நாலாவது வந்துட்டு கனிஷ்கர் கூட்டியிருப்பார். ஞாபகம் இருக்கா சொன்னது ராஜகிரகம் வைசாலி பாடாலிபுத்திரம் காஷ்மீர் ஓகேங்களா. இது காஷ்மீரில் ஓகேங்களா.
காஷ்மீர்ல எங்கன்னா ஸ்ரீநகருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குந்தலவனம். எங்களை காஷ்மீர்ல எங்கன்னா ஸ்ரீநகருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குந்தலவனம் அப்படிங்கிற இடத்துல. சரி, இந்த ஹீனயானம் மகாயானம்னு ரெண்டு சொன்ன இல்லையா, அது இங்கே தான் உருவாகுது. அது வரைக்கும் என்னன்னா ஒரே மதம் தான், புத்த மதம். ஆனால் இங்கே தான் என்னன்னா இந்த நாலாவது மாநாட்டில் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஹீனயானம் மகாயானம்ட்டு ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. சரிங்களா, இது வரைக்கும் என்னன்னா ஒரு மதம் தான். இப்போ இந்த நாலாவது மாநாட்டில் தான் புத்த மதம் வந்துட்டு ரெண்டாக உடையுது. சரிங்களா, ஸோ இது நடந்தது. ஸோ அதே மாதிரி கட்டிடக்கலை இலக்கியம் சார்ந்தது. சரிங்களா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பௌத்த துறவிகள் மூணு பேர் இம்பார்ட்டண்டாக இருக்காங்க. யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வகோஷர், வசுமித்திரர், அடுத்து வந்து நாகார்ஜுனர். சரிங்களா, இங்கிலீஷில் அஸ்வகோஷா, வசுமித்ரா, நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பேரும் பௌத்த துறவிகள், பௌத்திஸ்ட் மான்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பௌத்திஸ்ட் மான்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க, கரெக்ட், பௌத்திஸ்ட் மான்ட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த மூணு பேர் இருக்காங்க. அதே மாதிரி இவர் கட்டிடங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காஷ்மீர் இருக்கு இல்லையா, காஷ்மீர், அதே மாதிரி வந்துட்டு கனிஷ்கபுரம், காஷ்மீரில் வந்துட்டு கனிஷ்கபுரம் அப்படின்னு ஒரு ஏரியாவையே என்ன பண்ணுறாருன்னா புதுசாக உருவாக்குறாரு. சரிங்களா, காஷ்மீரில் கனிஷ்கபுரம் அப்படின்னு ஒரு புதிய ஏரியாவையே உருவாக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புருஷாபுரம் அப்படின்னு சொன்னது என்ன, முன்னாடியே சொன்ன இன்னொரு பேர் என்னது இருக்கு, பெஷாவர். சரிங்களா, அந்த பெஷாவர் இருக்கு இல்லையா, அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிடங்கள் கட்டி அந்த ஊரையே அழகுபடுத்துறாரு. சரிங்களா, இந்த விஷயங்கள் பண்ணுறாரு. அதே மாதிரி பௌத்த கல்வி. சரிங்களா, பௌத்த கல்வியை வந்துட்டு தட்சசீலம், சீனா, மங்கோலியா இந்த பகுதிகள்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. சரிங்களா, என்னென்னா பௌத்த கல்வியை சீனா, மங்கோலியர்கள், அதே மாதிரி மங்கோலியாவுக்கு தட்சசீலம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இங்கிருந்து பரப்புறார். அதுக்கு தான் முன்னாடியே என்ன பண்ணார், சமய பரப்பாளர்கள் வந்து ஒவ்வொரு நாடாக அனுப்பிச்சு விட்டுருக்காரு. சரிங்களா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு கனிஷ்கர் இறந்ததுக்கப்புறமா அந்த அரசர் வந்துட்டு திறமையான அரசர்கள் யாருமே வரமாட்டாங்க. அதோட என்ன ஆயிருந்தால் அந்த அரசே வந்துட்டு குஷான பேரரசை வீழ்ச்சி காண ஆரம்பித்து குஷான பேரரசு மொத்தமாக வீழ்ந்துருவாங்க. சரிங்களா, ஸோ ஒரே ஒரு ஆள் தான் பார்க்கணும், யார், குஷானர் மட்டும். சரி, குஷானரில் கனிஷ்கர் மட்டும்தான் பார்ப்பீங்க, மிச்ச ரெண்டு பேர் யாருன்னு தெரிஞ்சால் போகுதா, மற்றபடி ஒன்றுமே தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அஸ்வகோஷர் என்ன எழுதியிருப்பார்னா புத்த சரித்திரம், இதுதான் இம்பார்ட்டன்ட். புத்த சரித்திரம் அப்படிங்கிறத யார் எழுதினா, சமஸ்கிருதத்தில் அஸ்வகோஷர் வந்து எழுதியிருப்பார். இது இம்பார்ட்டண்டாக இருக்குது, இது கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் கேட்காட்டி யூனிட் எயிட்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஏன்னா யூனிட் எயிட்டில் வந்துட்டு சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறுன்னு கொடுத்துருப்பாங்க, அதில் இதுவும் வரணும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்த சமயத்தை பற்றி, சரி புத்த சமயமே வருது, கனிஷ்கரை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குப்தாஸ் வந்து பார்க்கணும். சரிங்களா, சரி, ஸோ குப்தர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குப்தரோட காலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பொற்காலம்னு சொல்லுவாங்க, கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாங்க. குப்தரோட காலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு மௌரியர்கள் அரசர்களுக்கு பின்னாடி யார் வருவாங்கன்னா மிகப்பெரிய அரசாக உருவாகக்கூடியது இவங்க, குப்தாஸ் வருவாங்க, சாரி குஷானாஸ் வருவாங்க, அவங்கள விட பெரிய அரசாக நிற்கக்கூடியது இவங்க நிற்பாங்க. சரிங்களா, ஸோ மிகப்பெரிய அரசாக வந்துட்டு என்ன வராங்கன்னா இந்த குப்தாஸ் வந்துட்டு வராங்க. சரிங்களா, குப்தாஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அரசர்கள் யாராருன்னு சொல்லிடுறோம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ என்னென்னா குப்த பேரரசை நிறுவனது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். சரிங்களா, குப்தா எம்பரியரை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். சரிங்களா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆட்சி பண்ணுவார், 240 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. சரிங்களா, எல்லாமே உள்ளே இருக்கு, இப்போ ஸ்டோரியாக கேட்டுக்கணும். சரிங்களா, 240 வரைக்கும் என்ன பண்ணுறாருனா அவர் ஆட்சி பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பையன் ஆட்சிக்கு வர்றார். சரிங்களா, அவரோட பையன் பேர் வந்துட்டுன்னா கடோத்கச்சர். அப்படியே அந்த டாக் பண்ணிடுமா, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீ யார் வர்றாருன்னா ஸ்ரீகுப்தர் வந்துட்டு குப்த பேரரசை நிறுவுறாரு. ஸோ அதுக்கப்புறமா யார் வராங்கன்னா அவரோட பையனான கடவுத்கச்சர் வர்றாரு. ஸோ அவரும் கிட்டத்தட்ட 39 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு 40 வருஷம் அடுத்து 39 வருஷம் ஆட்சி பண்ணுவார். சரிங்களா,
ஸோ 240 80 வரைக்கும் அவங்க அப்பா ஆட்சி பண்ணுறாரு. கடவத்துக்கச்சர் வந்துட்டு 280 319 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார், சரிங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டீட்டெயில்ஸ் எதுவுமே புக்கில் இருக்காது. ஜஸ்ட் என்னென்னா இவங்க ஒரு ஃபவுண்டரு, இவர் அவரோட பையன், இவ்வளோ தான் இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் மகாராஜா அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கும். ரெண்டு பேர்த்துக்குமே என்னன்னா மகாராஜா அப்படிங்கிற பட்டம் இருக்கும், சரிங்களா. இது கடத்துக்கு ஒருத்தர் வராரு, அவர் யாருன்னா கடவத்துக்கச்சரோட பையன். அப்படியே அடுத்தடுத்து வாரிசு தான் வராங்க. கடவத்துக்கச்சரோட பையன் வராரு இல்லையா, அவர் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர், சரிங்களா. இல்லை சந்திரகுப்தா ஒன்றுன்னு சொல்லுவீங்க, சரிங்களா. முதலாம் சந்திரகுப்தர் வரார். ஸோ இவரும் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா கிட்டத்தட்ட 40 ஆட்சி பண்ணுவார், சரிங்களா. ஆ சரி, 40 இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். 319 335 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார். கிட்டத்தட்ட 16 ஆட்சி பண்ணுறாரு, சரிங்களா. 319 335 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார், சரிங்களா. ஸோ இவர் தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசா நிறுவனவர், சரிங்களா. குப்த அரசை நிறுவனது யாருன்னா ஸ்ரீகுப்தர். குப்த பேரரசை கொண்டு வந்தது யாருன்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர், சரிங்களா. ஸோ இவர் தான் வந்துட்டு மிகப்பெரிய அரசாக வந்துட்டு குப்த பேரரசை மாற்றுறாரு, சரிங்களா. இவருக்கு அப்புறமா யார் வராங்கன்னா இவரோட பையன் வராரு. அவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர், முதலாம் சமுத்திரகுப்தர்னு சொல்லுவாங்க, இல்லை சமுத்திரகுப்தா ஒன்றுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 375 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு அடுத்து, சரிங்களா. 375 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார். ஸோ இவருக்கு அப்புறமா வர்றதான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 335 ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் வரார், சரிங்களா. ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 40 ஆட்சி பண்ணுவார். ஸோ இவங்க வரைக்கும் என்னென்னா வரும். ஸோ இதில் நம்மளுக்கு 3 பேர் தான் அதிகமாக கொஸ்டின் கேட்க போகிறாங்க, யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் முதலாம் சமுத்திரகுப்தர், அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த 3 பேர்த்த தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா. ஸோ இவங்களோட டீட்டெயில் நான் மறுபடியும் கதையாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு யார் யார் அரசர்னு லிஸ்ட் அவுட் முடிச்சிடலாம், ஓகேவா. ஸோ இந்த இரண்டாம் சமுத்திரகுப்தருக்கு சந்திரகுப்தருக்கு அப்புறமா யார் வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பையன், அவங்க பையன் பேர் என்ன, முதலாம் குமாரகுப்தர், சரிங்களா. முதலாம் குமாரகுப்தர் அவர் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார் என்னங்கிற டீட்டெயிலெலாம் தரமாட்டாங்க, சரிங்களா. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டிடுறார், சரிங்களா. நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி, அதை உருவாக்குனது யாருன்னா குமாரகுப்தர், சரிங்களா. இவருக்கு அப்புறமா யார் வருவா, அவருக்கு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே வராது, சரிங்களா. அவருக்கு அப்புறமா யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னா அவரோட பையனான ஸ்ரீகுப்தர் வரார். அவரோட பையனாக இருக்கக்கூடிய யார் வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் வந்து வராரு. இந்த ஸ்ரீகுப்தர் வந்துட்டு குப்த பேரரசில் வரக்கூடிய அவங்களோட வாரிசாக வரக்கூடிய கடைசி அரசராக வருவார், சரிங்களா. ஸோ இவரோட பீரியடில் என்ன ஆகிரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீனாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹீனர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஹீனர்கள் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா சண்டைக்கு வந்துடுறாங்க, சரியா. ஸோ அப்போ சண்டைக்கு வரும்போது அந்த இவருக்கு அவர் ஸ்ரீகுப்தர் சொன்ன கடைசியாக நான் ஸ்ரீகுப்தர்னே திரும்ப சொல்லிட்டேன்னா, சாரி கடைசியாக சொன்னது வந்து ஸ்ரீகுப்தர் இல்லை ஸ்கந்தகுப்தர், சரிங்களா. யாருன்னா அது இன்னும் பின்னாடி வருவார், அதை இன்னும் கடைசியாக வருவார், ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா குமாரகுப்தாவோட பையன் ஸ்கந்தகுப்தர், ஓகேங்களா. குமாரகுப்தாவோட பையன் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். அவனோட பிரிவில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீனர்கள் வந்து போகிறத ஒருத்து வராங்க, ஜெயிச்சிடுறாரு. யார், ஸ்கந்தகுப்தா ஜெயிச்சிடுறாரு. ஜெயித்து அவங்களை விரட்டை அடிச்சிருவார், அவனுக்குள்ள திரும்பி போயிடுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி 12 கழித்து திரும்பி வந்து தாக்குதல் நடத்தி ஜெயிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆனால் குப்த அரசு தோல்வி அடையுது, யார் ஜெயிச்சிடுறாங்க, கீனர்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இவங்களோட வம்சாவளியில் இவங்க அரசர் முடிஞ்சிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டயத்தில் வந்து நாலந்தாலாம் பெரிய அளவில் இருக்குமா, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நாலந்தாலும் முக்கியமாக ஒரு நல்ல ஒருத்தருக்கு செலக்ட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அரசர் ஆகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தர் அரசராக வருவார், அவரோட பேர் என்ன, பாலாதித்தா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. பாலாதித்தான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அடுத்த அரசராக வராரு, குப்த பேரரசுக்கு அரசராக வராரு, சரிங்களா. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தை சார்ந்தவர் கிடையாது, பட் ஆனால் அரசராக வராரு, ஓகேவா. ஸோ அவர் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணுவார். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை வரும்னா அவர் பௌத்திஸ்ட், புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர். ஆனால் அவர் மிகப்பெரிய அரசர் கிடையாது, அரச குடும்பத்தில் இருந்தவரும் கிடையாது, ஆனால் அரசராக வந்து பதவியேற்றாச்சு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மதில குலம் அப்படின்னு இருக்கும், சரிங்களா. மதில குலத்தில் ஒரு அரசர் இருப்பாங்க, அவங்களுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா கப்பம் கட்டிட்டு வர்றாரு, டேக்ஸ் பே பண்ணிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் டேக்ஸ் பே பண்ணிட்டு வரும்போது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பௌத்த மதத்துக்கு எதிராக நிற்கிறாங்க. யாரு,
அந்த மதுரை குலத்தை சேர்ந்தவங்க. அப்போ இவர் உடனே வந்துட்டு நான் இனிமேல் உங்களுக்கு வரி கட்ட மாட்டேன், கப்பம் கட்ட மாட்டேன், போங்கடான்றார். அப்போ அவங்க உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பிடிச்சிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே வச்சிடறாங்க. அப்போ அந்த இடத்துல மறுபடியும் அரசர் காலி ஆயிடுறாரு. அப்போ மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தான் யார் வராருன்னா விஷ்ணுகுப்தர் வராரு, அவர் அரசராக வருவார். ஸோ அவர் தான் குப்த பேரரசோட கடைசி பேரரசு என்று அறியப்படுபவர் சரிங்களா. அதுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னெல்லாம் தெரியாது. ஸோ அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. கடைசியாக வந்து குப்த பேரரசு சந்திரகுப்தர் மௌரியர் தானே அவரு, அதுலயே பின்னாடி நீங்க மௌரியான்னு சொல்லிட்டீங்கல்ல, குப்தாஸ்க்கு மௌரியாஸ்கு. அவரோட பேர் மட்டும்தான் சந்திரகுப்தா, ஆனா அவர் மௌரிய வம்சம், மௌரிய வம்சம். இது வந்துட்டு குப்த வம்சம். சாணக்கியர் வந்து யாருன்னா அவர் சந்திரகுப்த மௌரியரோட அமைச்சர், முதலமைச்சர். ஏன்னா முதலமைச்சராக இருப்பாரு அவர். சாணக்கியர் வந்துட்டு ஒரு பிராமின், அரசர் கிடையாது. அவர் வந்துட்டு சாளுக்கிய வம்சம் தனியாக வரும். ஏன்னா சாளுக்கிய வம்சம் இன்னொன்று இல்லை, நிறையா இருக்குது. நான் நிறையா விஷயம் நமக்கு தேவைப்படாது, அதனால நான் சொல்லலை, நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வழியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேரரசு முடியுது சரிங்களா. இப்போ நான் சொல்லிட்டு வந்தனால டீட்டெயிலு இதில் உள்ள டீட்டெயில் இருக்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ சரிங்களா. இப்போ கிளைனாக ஆர்டர் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ ஒவ்வொருத்தரோட உள் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு பேசுவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், சந்திரகுப்தா அதை பேசிட்டு அவர் பேரையே சொல்கிறேன் பாருங்க. ஸ்ரீகுப்தர் வர்றார் சரிங்களா. ஸ்ரீகுப்தர் இருக்கார் இல்லையா, ஸ்ரீகுப்தர் வந்து தன்னோட அரசவையை வந்துட்டு உருவாக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா பீகார் பகுதி இருக்கு இல்லையா, பீகார் பகுதியை பிடிச்சி ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார் சரிங்களா. மகதம் பீகார் இருக்கு இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய பீகார் அந்த, அப்போ அந்த பகுதியை பிடிச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் பையன் ஆட்சிக்கு வர்றாரு. ரெண்டு பேர்த்துக்கு என்னென்னா பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மகாராஜாங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ரெண்டு பேர்த்துக்கு அதே பட்டம் தான், ஒரே பட்டம் தான் மகாராஜா ஓகேங்களா. இவருக்கு அப்புறமா வர்றதான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் சரிங்களா. முதலாம் சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் 280லேருந்து ஆட்சி பண்ணுறாரு சரிங்களா. 280 அவன் 240 to 80, அடுத்து 80 to 119. இவர் வந்துட்டு என்ன 319லேருந்து 335 வரைக்கும் யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். சமுத்திரர் கிடையாது, சந்திரன். ரெண்டாவது வரதான் சமுத்திரன் ஓகேங்களா. ஃபஸ்ட் மூணாவதாக ஒரு அரசர் சொல்கிறேன் இல்லையா யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுப்தர், அடுத்து வந்து கடோத்கஜர், அடுத்து யார் வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் தான் சமுத்திரகுப்தர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ முதலாம் சந்திரகுப்தர் வந்துட்டு ஒரு 16 ஆட்சி பண்ணுறாரு. ஸோ இவர் தான் வந்துட்டு முதல் பேரரசர். இவர் என்ன பண்ணுறாருன்னா லிச்சாவி அப்படிங்கிற ஒரு இடம் சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்கா? கணசங்கங்கள் சொன்ன ஞாபகம் இருக்கா? அங்கம், மகதம், வச்சி ஒரு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லிச்சாவி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் சரிங்களா. அந்த லிச்சாவிங்கிற இடத்த சேர்ந்த இடத்த பிடிச்சி ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே லிச்சாவியோட இளவரசி வந்து கல்யாணம் பண்ணுறாரு சரிங்களா. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குமாரதேவி சரிங்களா. லிச்சாவியோட இளவரசியோட பேர் என்ன குமாரதேவி. அந்த குமாரதேவி தான் கல்யாணம் பண்ணிட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு அந்த கங்கை பகுதி வரைக்கும் கொஞ்சம் பகுதியை பிடிச்சி ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பார் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கோல்டு காயின் வெளியிடுறார். தங்க நாணயத்தை என்ன பண்ணுறாருனா வெளியிடுவார் சரிங்களா. ஸோ அந்த தங்க நாணயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா அவரோட உருவப்படம், அவரோட மனைவியான குமாரதேவியோட உருவப்படம் போட்டு அந்த நாணயம் வெளியே வருது. அந்த நாணயத்தில் ஸ்லோகன் வைக்கிறாங்க, கீழே ஒரு வாசகம் வைக்கிறாங்க, அது என்னென்னா லிச்சாவையா அப்படிங்கிற வாசகம். ஸோ இது எல்லாத்தையும் பொறிச்சு தான் வந்துட்டு அவர் காயின் வெளியிட்டிருக்கார் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரை பற்றி கல்வெட்டுகள் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா காயனில் முத முதலாக உருவப்படம் பிடிச்சி வந்தது யாரோட உருவப்படம்னா இவரோட படங்கிறாங்க சரிங்களா. யார் முதலாம் சந்திரகுப்தரோட உருவப்படம் தான் முத முதலாக காயினில் பொறிச்சாங்க, பொறிச்சு வந்த முதல் அரசர் அவர் தான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா இதில் குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் முடிஞ்சிடுவார். இவருக்கு அப்புறமா வந்துட்டு யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அவரோட பையனாக இருக்கக்கூடிய சமுத்திரகுப்தர் வரார். இதில் சந்திரகுப்தருக்கார் இல்லையா முதலாம் சந்திரகுப்தர், அவர் வந்து கிரேட்டஸ்ட் கிங்கு சரிங்களா. கிரேட்டஸ்ட் கிங் மீன்ஸ் பெரிய பேரரசர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அதுவே வந்துட்டு அவரோட பையன் வராரு இல்லையா அவரோட திறமையானவராக இருக்கார் சரிங்களா. அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சிறந்த ஆட்சியாளர்னு சொல்கிறாங்க சரிங்களா. சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ரூலர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சரிங்களா. அது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் சரிங்களா. இந்த சமுத்திரகுப்தரை 6th புக்கில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தரோட வாரிசு மகன்னே போட்டாங்க. எங்கே 6th புக்கில்
ஆனால் லெவன்த் புக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரகுப்தரோட வாரிசாக நியமிக்கப்பட்டார்னு போடுறாங்க. சரியா, சந்திரகுப்தரோட வாரிசாக நியமிக்கப்பட்டார்னு போடுறாங்க. அதுக்கீழே இன்னொரு டீட்டெயில் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தர் வந்துட்டு மௌரிய பேரரசை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க. எங்கேனா லெவன்த் புக்கில் சரிங்களா, சமுத்திரகுப்தர் வந்துட்டு மௌரிய பேரரசை சார்ந்தவர். அவர் வந்துட்டு அவரை பார்த்தினா ஒரு பெரிய புகழறை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அசோகர் கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்துட்டு என்ன உண்மையானு தெரியாது, பட் ஆனால் லெவன்த் புக்கில் அப்படி போட்டிருக்கேன், சிக்ஸ்த் புக்கில் தெளிவாக என்னன்னு சொல்லிட்டான், இவரோட பையனே போட்டான் ஓகேங்களா. ஸோ அவர் தான் ஆட்சிக்கு வராது. ஸோ இவர் ஆட்சிக்கு வந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா போரில் கலந்துக்கிறார் சரிங்களா, நிறையா போரில் கலந்துக்கிறாரு, நிறைய இடத்த வந்து வெற்றி பெறாரு சரிங்களா. எங்கெல்லாம் ஜெயிக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி, மேற்கு டெல்லியில் நாலு அரசர்கள் ஜெயிக்கிறார் சரிங்களா. மேற்கு டெல்லி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் நாலு பேர்த்து ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கங்கை கரையோரத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்பது அரசர்களை வெற்றி கொள்கிறார். கங்கை கரையோரத்தில் ஒன்பது அரசர்களை வெற்றி கொள்கிறார். அது இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் வந்துட்டு ஒன்பது அரசர்களை வந்துட்டு வெற்றி கொள்ள மாட்டார், தன்னோட படைபலத்தை காட்டி என்னோட அரசுக்கு கீழே வந்துடுங்கன்னு சொல்கிறாருன்னு அவங்களும் வந்துடுவாங்க. சண்டை நடக்காது, ஆனால் யார் கீழே வருவாங்க, இந்த சமுத்திரகுப்தருக்கு கீழேயே வராங்க. ஸோ இதோட நிற்கிறவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து நேராக கீழே வரைக்கும் வரார், எங்கே தமிழ்நாட்டு வரைக்கும் வரார். அவங்க அப்பாவும் தமிழ்நாட்டு வரைக்கும் வந்தார். யார், சந்திரகுப்தரும் தமிழ்நாட்டு வரைக்கும் வந்து போர் செஞ்சார். எங்கே அப்படின்னா காஞ்சிபுரம் சரிங்களா, பல்லவ அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இடமான காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணுறாரு. யார், சாரி, வந்து சண்டை கட்டுறார். யார் அப்படின்னா சந்திரகுப்தர். அவரோட பையனும் அதே இடத்துக்கு வராரு. அங்கேயே வந்துட்டு யார் கூட சண்டை கட்டுறாருன்னா, விஷ்ணு கோபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் சரிங்களா. யாரோட, பல்லவ அரசரான விஷ்ணு கோபாலன் கூட சண்டை கட்டுறாரு. அந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா சமுத்திரகுப்தர் ஜெயிச்சிடுறாரு சரிங்களா. ஸோ அப்போ கீழே வரைக்கும் வந்து ஜெயிச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியோட ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு நாணயங்கள் வெளியிடுறார். இவர் என்ன நாணயம் வெளியிடுறாங்கன்னா, அவரும் கோல்டு காயினே வெளியிடுறார். அந்த கோல்டு காயினில் இவர் வந்துட்டு யார், சமுத்திரகுப்தர் வந்துட்டு வீணை வாசிப்பது போன்று உருவப்படம் போட்டு வெளியிடுறார் சரிங்களா. சமுத்திரகுப்தர் வந்துட்டு வீணை வாசிப்பது போன்று உருவப்படம் போட்டு வெளியிடுறாங்க. அந்த உருவப்படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து, அந்த உருவப்படத்தை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் இசையில் ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால இவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, அந்த பேர் என்னென்னா கவிராஜா. யாருக்கு, சமுத்திரகுப்தருக்கு வந்துட்டு கவிராஜா. சந்திரகுப்தருக்கு பட்ட பேர் சொல்லாமல் விட்டுட்டுனா, சந்திரகுப்தருக்கு வந்து பட்டம் என்னன்னா மகாராஜா அதிராஜா சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்த்துக்கு வெறும் மகாராஜா, அதுக்கப்புறமா மூணாவதா வர்றாரு இல்லையா அவருக்கு வந்து மகாராஜா அதிராஜா, நாலாவதா வர்ற வரைக்கும் கவிராஜா சரிங்களா, இந்த பட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் இத்தனை போரை ஜெயிச்சதுனால அவருக்கு இந்திய நெப்போலியன் ஒரு பேர் கொடுக்குறாங்க சரியா, நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பேரும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இவரை பற்றி அலகாபாத் கல்வெட்டில் வந்து, அலகாபாத் தூண் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன், அதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு மெய்கீர்த்தி சரிங்களா, அந்த மெய்கீர்த்தியில் வந்து குறிப்பிடப்படுது. அந்த மெய்கீர்த்தி பாடுந்து யாருன்னா ஹரிசேனர் சரிங்களா. அந்த மெய்கீர்த்தி பாடுந்து ஹரிசேனர்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர். ஸோ அப்போ வந்துட்டு சமுத்திரகுப்தர் காலத்தில் யார் இருக்காங்கன்னா ஹரிசேனர் இருந்தார், அவை கால புலவரம். ஸோ அது வந்துட்டு வருது சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் விட்டுருந்தனா நான் பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு முடிச்சிருக்கேன். அடுத்து யார் வராங்கன்னா, இவரோட பையன் வராரு, அவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா. இவரும் ரொம்ப பெரிய ஆள். இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வரும்போது அவரோட தம்பி கூட சண்டை கட்டுவார். கொஞ்ச நாள் சண்டை கட்டிட்டு தான் ஆட்சிக்கு வர்றார் சரிங்களா. தம்பியா அண்ணனான்னு தெரியல, சகோதரோட சண்டை கட்டி ஆட்சியை பிடிச்சிடுறாரு. ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, 375 ஆட்சி பண்ணுறாரு. 375 415 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார் சரிங்களா. ஸோ சிக்ஸ்த் புக்குக்கும் லெவன்த் புக்குக்கும் இயரில் டிஃப்ரெண்ட் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன் சரிங்களா. ஸோ 415 வரைக்கும் ஆட்சி பண்ணுறார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததை மட்டும் இல்லாமல் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த அரசராக இருப்பார். க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருப்பாங்க, வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த அரசராக இருக்கார். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்த வந்துட்டு ஜெயிச்சிட்டு வரார். சாகர் அரசர்களை வந்து ஜெயிப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலங்கை இருக்கு இல்லையா, இலங்கை அரசரோட வந்துட்டு போருக்கு போவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய மேகவர்மன் ஒரு அரசர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கூட இவர் நட்பு கொண்டு
அவர் அங்கிருந்து இங்கே வருவார். எங்க இங்க வந்துட்டு பீகார் கிட்ட வந்துட்டு காயா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நான் ஒரு பௌத்த மதத்தை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அதுக்கு இவர் பர்மிஷன் வேற கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் நவரத்னாஸ்னு ஒரு 9 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை வச்சிருப்பார். அதில் தான் யாருன்னா காளிதாசர், ஹரிசேனர், தன்வந்திரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அறிஞர்கள் எல்லாமே அந்த 9 பேர்த்துல அடங்குவாங்க. ஸோ இந்த ஒரு அமைப்பு வந்து வச்சிருப்பாரு. நிறைய போர்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறாரு. இவர் போர்ல கலந்துட்டு ஜெயிச்சது மட்டும் இல்லாம வேற என்ன பண்றாருன்னா எந்தெந்த பகுதிகள்லாம் ஜெயிக்கிறாரோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்கள், அதாவது அரச குலத்து ஆண்களையும் அரச குலத்து பெண்களையும் மரம் திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. ஏன் அப்படி பண்றாருன்னா ஒரு இடத்துல போர் பண்ணி ஜெயிச்சுட்டு அந்த இடத்த நீ விட்டுட்டு திரும்பறேன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன ஆகுனாங்கன்னா வெறி கொண்டு மறுபடியும் இவளை தாக்க வருவாங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாருன்னா சரி நம்ம பையனை அவங்க பொண்ணுக்கோ இல்ல அவங்க பொண்ணை நம்ம பையன் இப்ப பொண்ணு பையனை மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சொந்தக்காரங்க ஆயிட்டாங்கன்னா சண்டைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்றாரு. அது மூலியமா திருமண உறவுகளை வந்துட்டு மேம்படுத்திட்டு வர்றாரு சரிங்களா. சோ ஒண்ணு தளபதிகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, இல்ல இளவரசர் இளவரசிகளையவே கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க சரிங்களா. சோ இந்த மாதிரி வந்துட்டு திருமண உறவு மூலயமா தன்னோட அரசவையை வந்துட்டு பெருக்கிட்டு வராரு. ஏன்னா எதிர்ப்பு கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்றாரு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணி தன்னோட இதை வந்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டு வராரு அப்படின்னா அரசவையை விரிவுபடுத்திட்டே வராரு. ஸோ பின்னாடி வந்துட்டு அந்த 9 இவங்க இருக்காங்களே 9 பேர் வந்துட்டு முக்கியமான அமைச்சரவையிலிருந்து அவங்க முக்கியமான நூல்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க அது பார்ப்போம். அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்றாருன்னா இவர் வைணவ சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவார். யாரு இருந்தால் சந்திரகுப்தர் வந்துட்டு வைணவ சமயத்தை வந்து ஃபாலோ பண்றாரு. இருந்தாலும் வசுபந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்த துறவையும் ஆதரிக்கிறார். வசுபந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்த துறவையும் ஆதரிக்கிறார் சரிங்களா. ஸோ இவர் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கப்புறமா யார் வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பையனான குமாரகுப்தர் வராரு. இந்த குமாரகுப்தர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நாலந்தா யூனிவர்சிட்டியை மட்டும் கட்டிடுறாரு. வேற எதுவுமே பண்ணல, எதுவுமே கொடுக்கல. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவரோட பையனான ஸ்கந்தகுப்தர் வந்துட்டாரு. ஸ்கந்தகுப்தர் வந்தோடனே கீனர்கள் சந்தைக்கு வராங்க. கீனர்கள் அதை அடிச்சு துரத்திடுறாரு. ஆனால் அவன் மறுபடியும் திரும்பி 12 வருஷம் கழிச்சு வந்து அடிச்சு அவன் ஜெயிச்சிருக்கான். அப்ப இவர் போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் இல்லை என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு அரசர் கொண்டு வராங்க. அந்த அரசர் யாருன்னா பாலாதித்யா சரிங்களா. பாலாதித்யா வந்து எந்த பேர்ல வந்து அரசராக பதவி இருக்கிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தா அப்படிங்கிற பேர்ல, முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பேர்ல அரியணை ஏறுறாரு ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு அரியணை ஏறிட்டாரு. ஸோ இவர் வந்து தீவிரமான பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அவங்க பேர் என்ன மதுர குலத்தார் சரிங்களா. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா பெரிய அரசராக இருப்பாங்க. இவர் அவங்களுக்கு கப்பம் கட்டுறாரு, வரி கட்டிட்டு இருக்காரு. ஒரே விஷயம் சரி. ஸோ என்னன்னா மதுரை குலத்தாருக்கு வந்துட்டு கப்பம் கட்டிட்டு இருப்பாரு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா அவங்க எதிர்த்து வரனால இந்த மதத்தை ஆதரிக்காதனால அவர் கப்பம் கட்டுறது நிறுத்துறாரு. இவர் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா யார் வராங்கன்னா விஷ்ணுகுப்தர் வராரு. ஸோ இது வந்துட்டு அரசர்களோட கதைகள் ஓகேவா. ஸோ இது இல்லாம இவங்க வேற என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டடம் கட்டி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டிடம் கோயில்கள் வந்து குடைவரை கோயில்கள் கட்டுறாங்க. ஓவியங்கள் அஜந்தா எல்லோரா பார்க் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு குடைவாயர்கள் கோயில்கள் கட்டி செவத்துல வந்துட்டு ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்றாங்க அப்படின்னு அரசர்கள் அதாவது எப்படி வந்து ஒரு நாட்டை ஆள்றாங்கன்னா ஒரு ஒரு பகுதியா பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு அந்த பகுதியை வந்துட்டு ஆட்சி பண்றாங்க. முக்கியமான ஆட்சியாளர்கள் நிர்வாகி இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பட்டம் கொடுத்துட்டு வராங்க சரிங்களா. ஸோ என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குமார மத்தையா அப்படின்னு ஒரு அதிகாரி இருப்பாங்க. அவருக்கு வந்து தனி ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. குமார மத்தையான்னு ஒரு தனி அதிகாரி இருக்காரு. அவருக்கு வந்துட்டு ஒரு ஆஃபீஸே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை எதுன்னு சொல்றாங்க அப்படின்னா லிச்சாவி சீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லிச்சாவி முத்திரை சரிங்களா. அதுல வந்துட்டு 6 முத்திரையில இந்த பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அமத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பதவி இருக்குது. அந்த அமத்தியாங்கிற பதவி இளவரசருக்கு சமமானதுங்கிறாங்க. அமத்தியாங்கிற பதவி இளவரசரோட பதவிக்கு சமமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது இல்லாம லிச்சாவியில் கிடைக்கக்கூடிய முத்திரைகள் என்ன சொல்லுன்னா ஒரு அரசர் எப்படி பதவி ஏற்பார். பாகுபலி படம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் எப்படி வந்துட்டு ராணா அவன் பேர் ராணா தானே அவன் பதவி ஏற்பான் இல்லையா,
அது எப்படி பதவி ஏற்கிறான்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டுவாங்களே, அதே மாதிரி அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு அந்த முத்திரைகளை வந்துட்டு சொல்லுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி உயர் அதிகாரிகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தண்டநாயகான்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உயர் அதிகாரிகளை தண்டநாயகா இல்லை மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஊர்கள் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா முக்தின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க, அல்லது தேசம்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க, தேகமாக தேசம்னு பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த பேரில் பிரித்து அதுக்கு வந்துட்டு யாருன்னா ஆளுநர்களை வச்சு ஆட்சி பண்ணுறாங்க சரிங்களா. அதே வந்துட்டு ஆளுநர் வச்சு ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த தேசம் புக்தின்னு சொல்கிறாங்களே அதுவே நாலஞ்சனும் ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு பேர் விஷயா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயாக்களை ஆட்சி பண்ணக்கூடியவங்க விஷயபதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு ஆட்சி பண்ணுவாங்க. கிராமங்களை ஆட்சி பண்ணுறவங்கள கிராமஸ்தின்னு சொல்லுவாங்க. கிராமஸ்தின்னு நினைக்கிறேன், அந்த பேர் மட்டும் ஞாபகம் இல்லை, அது மட்டும் பார்த்து சொல்கிறேன். அப்படி தான் வரும் சரிங்களா, ரெண்டு பேர் இருக்கும், அது மட்டும் பார்த்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு வருவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன அப்படின்னா குடைவர கோவில்கள் வந்துட்டு எங்கே இருக்குன்னா யூபியில் ஒரு இடத்துல இருக்கும், உதயகிரியில் நுழைவாயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு குடைவரை கோவில்கள் வந்துட்டு காணப்படும். அதே மாதிரி வந்துட்டு ஸ்டாச்சு சிலைகளை பொறுத்த வரைக்கும் கற்சிற்பங்கள் இருக்கும், உலோக சிற்பங்கள் ரெண்டுமே இருக்கும். கற்சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கல்லாலேயே வந்துட்டு சிலைகளை செதுக்குவாங்க. கல்லாலான புத்தர் சிலை ஒன்று இருக்கும், அதே மாதிரி பாரக அவதார சிலை சரிங்களா, அது உதயகிரி கோயிலில் இருக்கும். சரி இது ரெண்டும் வந்துட்டு கல்லாலான சிற்பங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலோகத்தாலான சிற்பங்கள் வந்துட்டு நாலந்தாள் ஒன்று இருக்குது சரிங்களா. நாலந்தாள் வந்துட்டு உலோகத்தாலான சிற்பங்கள் ஒன்று இருக்கும், அது வந்து 18 அடிக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது செம்பு சிலை சரிங்களா, காப்பர் ஸ்டாச்சு. யாரோடதுன்னா புத்தரோடது நாலந்தா யூனிவர்சிட்டியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது போக இன்னொரு சிலை இருக்கும், அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் புத்தர் சிலை தான், அது வந்துட்டு 7.5 அடிக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சிலைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி நாலந்தா யூனிவர்சிட்டி சொன்னோம் இல்லையா, இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி குப்தர் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, குமாரகுப்தரால் உருவானது. ஆனால் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்துட்டு பின்னாடி வரும்போது யாருன்னா ஹர்ஷர்னு ஒரு அரசர் வருவார் 5-ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா புகழ் பெற செய்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 பெரிய பாடசாலைகள் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 8 கிளாஸ் ரூம் பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேற பேர் சொல்லுவாங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ரூம்னு வச்சுக்கோங்க. யாரோட மைக் ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ணுங்க. யாரோட மைக் ஆன்ல வச்சிருக்கீங்க, ஆஃப் பண்ணுங்கண்ணே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு 3 நூலகம் இருக்கும் சரிங்களா. அதாவது வந்துட்டு பெரிய லைப்ரரியாக 3 லைப்ரரி உள்ளே இருக்கும். அங்கே என்னெல்லாம் சொல்லித்தராங்கன்னா பௌத்த கல்வி, அதுக்கப்புறம் யோகா, ஸோ அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் ஆயுர்வேதம், அது வந்து சொல்லித்தராங்க. இந்த 3 விஷயங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கற்று தருவாங்க. பின்னாடி வந்துட்டு யுனெஸ்கோ வந்துட்டு அதை என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. யுனெஸ்கோ வந்து பின்னாடி வந்துட்டு அதை வந்துட்டு உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்துட்டு காளிதாசர் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா நாடக நூலான சாகுந்தலம் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்ரா ராட்சசம் இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா. முத்ரா ராட்சசம் அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்காங்க இல்லையா தன்வந்திரி வந்து மருத்துவ நூல் எழுதியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி ஆரியப்பட்டர் இருக்கார் இல்லையா, அவர் இவங்களோட பீரியடில் தான் வாழ்ந்திருப்பார். ஆரியப்பட்டர் தான் ஜீரோவை இன்னோவேட் பண்ணுவார், ஜீரோவை கண்டு உச்சக்கவ தான் அவங்க இவங்க பீரியடில் தான் வாழ்ந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோள்கள் பற்றி சொல்லியிருப்பார். நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா 12 ராசிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதோட அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவர் தான் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாரு, அப்போவே சொல்லியிருப்பார். அதே மாதிரி பூமி உரு சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னது அவர் தான். பூமி சுற்றிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாங்க சுழன்றன் ஏற்பினது உலகம்னு ஒரு திருக்குறள் வரும், அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கேன்னு சொல்லுவாங்கன்னா இவர் தான் முதல்ல பூமி சுற்றிட்டு தான் இருக்குது, ஒரு அச்சில் நிலையாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா புத்தரோட பீரியல் நடந்த மொத்த கதை சரிங்களா. இது இதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயிலாக தனித்தனியாக அடுத்து பார்க்க போகிறோம் நூல் சொத்துக்கு ஓகேவா. இப்போவே தூக்கம் வந்துருச்சுங்கிறீங்களா, சரி தண்ணி வச்சிருக்கீங்களா.
என்னாச்சு? இல்லை, திரும்ப திரும்பி எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. என்ன பசங்க வராங்களா? வரதே இல்லை தான். ஹிஸ்ட்ரி கிளாஸ் போனே லீவ் போட்டாங்க போல. தூங்க வச்சிருவாரு இவருன்னு சொல்லி லீவ் போட்டாங்க போல. சரி ஓகே. இதுல வந்துட்டு இடத்த மட்டும் தான் சொல்லுவாங்க, அடுத்து வரும்போது தான் யார் யாரை அடிச்சா யாரை வெட்டினான்னு வரும். அதெல்லாம் கொடூரமா இருக்கும், ஒரு ரொம்ப கொடூரமா இருக்கும். அதையெல்லாம் டெல்லி சுல்தான் ஸ்மூகல்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க தான் ரொம்ப கொடூரமாக நடந்துக்குவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட அண்ணன் பையன் அண்ணன் பையன் தம்பி பையனையெல்லாம் பிடிச்சிட்டு போய் கண்ணன் ஊண்டிட்டு இருப்பாங்க. ரொம்ப கொடூரமாக பண்ணுவாங்க. தீவிரவாதி என்ன பண்ணுவாங்களோ அதை அண்ணன் தம்பிக்கே பண்ணுவாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்கு. அதெல்லாம் பின்னாடி வரும். நம்மளது பாண்டியர்கள் அந்த மாதிரி வரும். பாண்டியர் வரும்போது அது கொடூரமாக வராது. ஸோ ஜஸ்ட் என்னென்னா அடிச்சுக்குவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு பிடிச்சிருக்கு கொடும் கொடுத்தல மட்டும் வரும். அது வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா இதை சொல்லி முடிக்கிறதுக்கே இந்த 1.5 மணி நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். மொத்த கதையும் சொல்லிட்டு அடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா போதும். கதை அவ்வளோதான். இல்லை, மொத்த கதையும் சொல்லி முடிச்சிட்டேன். என்ன 2-3 கல்வெட்டு மட்டும் பேர் சொல்ல, ஏன்னா அது இடத்தோட பேர் கன்ஃபியூஸ் ஆச்சு, அதனால மட்டும் அதே மாதிரி சொல்லலை. அது உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஏன்னா தப்பாக சொல்லி அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். அதனால எதெல்லாம் டவுட் வந்துச்சோ அதை மட்டும் சொல்லாமல் விட்டுருக்கேன், அது உள்ளே பார்த்துக்கலாம். ஓகேவா? மற்ற எல்லா கதையும் சொல்லிட்டேன். சரி. ஸோ இப்போ என்ன குப்த பேரரசு அப்படிங்கிறது, குப்தர் இங்கிலீஷில் கீழே இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்லைடு மட்டும் சும்மா இதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்னா, குப்தாசை பொறுத்த வரைக்கும் என்ன, மௌரியர்களுக்கு பின்னாடி வந்துட்டு வந்த மிகப்பெரிய அரசராக தோன்றவங்க இந்த குப்த பேரரசு. ஸோ இவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குப்தரோட காலத்தை பொற்காலம் சொல்கிறாங்க, கோல்டன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குப்தரோட காலத்தை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பொற்காலம் அல்லது கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நோட்ஸ் எழுதுறவங்க எழுதிக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, குப்த பேரரசு அப்படிங்க வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்குன்னா, இவ்வளோ பெரிய பகுதியை பிடிச்சி வச்சு ஆட்சி பண்ணுறாங்கங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் பாதி இந்தியாவை ஆட்சி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ பெரிய பகுதியை பிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பிரயாகா எங்கே இருக்குன்னு பார்த்துங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளந்தா எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுங்க. ராஜகிரகம், இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். ராஜகிரகம், காசி, காயாலாம் முன்னாடி பார்த்தது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பல்லவர்கள் ஆட்சி பகுதி இங்க இருக்கு. பல்லவர்களோட ஆட்சி பகுதி இங்க இருக்கும். அவர் கீழே வரைக்கும் இங்க வரைக்கும் வந்து சண்டை கட்டிட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம். ஸோ மதுரா வந்துட்டு இங்க இருக்கும். ஸோ இதே தான் நம்ம கீழே பார்ப்போம். அதனால தான் அதையெல்லாம் மார்க் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மலை சொன்னாலே அது இந்த இடத்துல வரும், விந்திய மலை. இன்னுமே இதில் வரும் 2 மலை இருக்கு, விந்திய மலை ஒன்று, சாத்புரா மலை ஒன்று வரும். கஞ்சன்ஜங்கா வந்துட்டு நாளை இங்கே வரும். இந்த இடத்துல கஞ்சன்ஜங்கா காரகோரம் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒன்று வரும், இங்கே ஒன்று வரும். சரிங்களா? ஒரு இடத்துல கஞ்சன்ஜங்கா, ஒரு இடத்துல காரகோரம் வரும். ரெண்டில் எது எந்த பக்கம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வரும். சரிங்களா? சரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்களின் தோற்றம். சரிங்களா? ஸோ குப்தா டைனாசிட்டி வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஆர்ஜின் ஆஃப் தி குப்தா டைனாசிட்டி. சரிங்களா?
ஸோ இங்கே வந்துட்டு யாருன்னா இவரை மட்டும் சொல்லலை, யாரை யாரை பற்றி சொல்லலைன்னா இதுக்கு அப்புறமா யார் வருவாங்கன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? விஷ்ணுகுப்தர் தான் கீழே இருக்காரு. அதுக்கு நடுவில் ஒருத்தர் சொன்னேன், ஆ யார்? நரசிம்மகுப்தா, முதலாம் நரசிம்மகுப்தா, அவரோட பேர் வந்து பாலாதித்யா. அவர் மட்டும் நான் போடலை, ஓகேவா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் அரசர் யாருன்னா ஸ்ரீகுப்தர், இவர் தான் வந்துட்டு ஃபவுண்டர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 240லேருந்து 280 வரைக்கும் ஆட்சி பண்ணுறார், சரிங்களா? ஸோ சிஏன்னு சொல்லுவாங்க பொது ஆண்டு, சரிங்களா? அந்த பிசிஇலேருந்து வெளியே வந்துட்டோம், ஓகேங்களா? ஸோ இவர் ஆட்சி பண்ணுறார். அடுத்து வந்துட்டு யார் வராங்கன்னா கடவுத் கச்சர், சரிங்களா? கடவுத் கச்சர் அப்படிங்கிறவர் வந்துட்டு 280லேருந்து 319 வரைக்கும் ஆட்சி பண்ணுறார், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பேருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மகாராஜான் சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு இவர் இருக்கார் இல்லையா, இவர் தான் பேரரசர், சரிங்களா? முதலாம் சந்திரகுப்தர் தான் வந்துட்டு முதல் பேரரசர் ஆவார், சரிங்களா? ஸோ இவருக்கு என்ன பட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா அதிராஜா, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு அடுத்து வரவர் யாருன்னா இவரோட பையன், சந்திரகுப்தரோட பையன் தான் சமுத்திரகுப்தர். அவருக்கு என்ன பட்டம்னா கவிராஜா. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வர்றது வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ இதில் வந்துட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே 335-375 போட்டிருக்கா. ஸோ இதைய ஒரு புக்கில் 380 போட்டிருப்பான், சரிங்களா? ஒரு புக்கில் 375 போட்டிருக்கான். 6th புக்குக்கும் 11th புக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி கீழே ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே 380 ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருப்பான், சரிங்களா? 380லேருந்து 405 வரைக்கும் போட்டிருப்பான். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் எந்த ஆன்சர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்க. போய் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 6th புக்கில் 3rd டேர்மில், அதுக்கும் 11th புக்கில் 7th யூனிட், அந்த ரெண்டு யூனிட் எடுத்து வச்சு கம்பேரிசன் பண்ணிங்கன்னா தெரியும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 6th வந்துட்டு 3rd டைமும், 11th புக்கில் 7th யூனிட், ஓகேங்களா? அதை எடுத்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும், சரிங்களா? அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறமா யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முதலாம் குமாரகுப்தா, அவர் வராரு. ஸோ அவர் தான் வந்துட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்துட்டு தோற்றுவித்தவர், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா கடைசி அடுத்து யார் வர்றாங்கன்னா ஸ்கந்தகுப்தர். ஆக்சுவலா புது புக்கில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் கடைசி பேரரசர்னு சொல்லலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடைசி பேரரசராக ஸ்கந்தகுப்தர் இருக்கார். இவர் எதில் கடைசி பேரரசராக இருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வம்சத்தில் வரக்கூடிய கடைசி பேரரசர் இவராக இருக்கார். ஆனால் 11th புக்கில் கடைசி பேரரசனை மென்ஷன் பண்ணியிருக்கான். ஆனால் 6th புக்கில் என்ன மென்ஷன் பண்ணிட்டான்னா குப்த பேரரசோட கடைசி பேரரசர் பாலாதித்யா, அதாவது முதலாம் நரசிம்மவர்மா, சாரி நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஓகேங்களா? 11th புக்கில் இதையே தான் போட்டிருப்பான். ஆனால் இதுபடி பார்த்தீங்கன்னா இவங்களோட வம்சத்தில் இவர் தான் கடைசி, சரிங்களா? இவருக்கு அப்புறமா யார் வராங்கன்னா பாலாதித்யா ஆட்சி பண்ணுறார், ஓகேங்களா? அதனால் அவர் வந்து 6th புக்கில் அந்த மாதிரி போட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடைசி அரசர்னா தான் யாருன்னா விஷ்ணுகுப்தர். பேரரசர்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர் வரமாட்டார், சரிங்களா? கடைசி அரசர்னா தான் யார் வரணும்? விஷ்ணுகுப்தர் வரணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இவங்களோட பீரியட், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தை யார் நிறுவனம், எப்படி நிறுவனம், யார் நிறுவனாங்கன்னு சொன்னா ஸ்ரீகுப்தர், சரிங்களா? ஸ்ரீகுப்தர் தான் வந்துட்டு குப்த பேரரசர் நிறுவனார் ஃபவுண்டர்னு சொல்லுவீங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு இவர் எந்த பகுதியை பிடிச்சார்னா பீகார் பகுதியும் வங்காளம் பகுதியும் பிடிச்சி ஆட்சி பண்ணுறாரு, சரிங்களா? பீகாரையும் வங்காளத்தையும் பிடிச்சி ஆட்சி பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி முதலாக குப்த அரசின் வடிவம் தாங்கிய நாணயங்கள் வெளிவந்தது இவரோட பீரியடில், இவரோட பீரியட்லேயும் வரும்,
அவரோட பீரியட்ல வந்துட்டேனானா அவங்க ஒய்ஃபையும் சேர்த்து கொடுத்துருவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்க பையன் பீரியட்லேயும் வரும் சரிங்களா. மூணு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா காயின் வருது. இதில் வந்து முத முதல்ல இவரோட புருவப்படம் வருது, அடுத்து வந்துட்டு வரக்கூடியவருக்கு அவரு அவரோட ஒய்ஃபோட படம் வருது, அதுக்கடுத்து வரவருக்கு வீணை வாசிக்கிற மாதிரி வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. சரி, ஸோ இவருக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடவுத் கஜர் வராரு சரிங்களா. ஸோ கடவுத் கஜரை பற்றி வேறு எதுவுமே தெரியாது, அவர் அரசராக இருந்தார்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மகாராஜான்னு ஒரு பட்டம் இருந்துச்சுன்னா கல்வெட்டில் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா. ஓகேவா. ஸோ யாருக்கு? ஸ்ரீகுப்தருக்கும் கடவுத் கஜருக்கும் மகாராஜான்னு பட்டம் இருந்துச்சு அவ்வளோதான் சரிங்களா. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அடுத்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் சரிங்களா. ஸோ முதலாம் சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசோட முதல் பேரரசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அவங்க ரெண்டு பேரும் வேறு அரசர் தான். ஸோ இவங்க தான் வந்துட்டு பேரரசர் சரிங்களா. கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் ஆல் அதர் கிங்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பட்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா அதிராஜா அப்படின்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அப்போ துணைக்கால் போடாமல் எழுதிட்டணும் மேலே எழுதும்போது. மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற பேர் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா முதலாம் சந்திரகுப்தருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மகா ராஜாதி ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, இது ரெண்டே தான் சேர்த்து அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மீனிங் மகா ராஜாதி ராஜாங்கிறது அதுக்கான மீனிங் கரெக்டாக தான். நீங்க கேட்டதுக்கு இந்த என்ன தனித்தனியும் ஸ்பிளிட் அப் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க, ஆனால் மீனிங் அதுதான். அரசர்களுக்கு அரசருங்கிறது தான் பொருள் அது ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன டவுட்டு புக்கில் ஸ்பிளிட் பண்ணி தான் இருக்கும், அதனால் அப்படியே தூக்கி போட்டேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா இவர் வந்துட்டு மூணாவது அரசராக இருந்தாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் பேரரசர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இவர் யாரை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா லிச்சாவி லிச்சாவி இளவரசியான குமாரதேவியை வந்துட்டு திருமணம் பண்ணிக்குவார் சரிங்களா. லிச்சாவி இளவரசியான குமாரதேவியை திருமணம் பண்றாங்களா. ஆன்லைன்ல இருக்கிறவங்க நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா, வேகமா போற மாதிரி இருக்கா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதாமா? சரி, ஓகேவா தான் இருக்கு சார். சாரத்து வந்துட்டு முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யாரை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்ன லிச்சாவி இளவரசியான குமாரதேவியை வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னேன் சரிங்களா. இந்த லிச்சாவி அப்படிங்கிறது என்னன்னா வடக்கு பீகாரில் இருக்கக்கூடிய கணசங்கங்களில் ஒன்று சரிங்களா. கணசங்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு பாக்ஸில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் கணசங்கங்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? முடியரசுனா என்ன, அதே மாதிரி கணசங்கம்னா என்னன்ட்டு ரெண்டு ரெட் கலர் பாக்ஸ் பிங்க் கலர் பாக்ஸ் போட்டு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இல்லை அப்படிதானா? ஒரு வாரத்தில் மறந்து வச்சுங்க சார் அப்படிங்கிறீங்களா சரிங்களா. கணசங்கங்கிறது பொதுமக்களால் உருவாக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா. சரி, என்னென்னா முதியோர்கள் எல்லாம் தலைவராக இருப்பாங்க, பொதுமக்களெல்லாம் குழு மெம்பராக இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு அரசு உருவாக்குறது தான் கணசங்கம்னு சொன்னேன். அதே வந்துட்டு கிங்டம் அப்படின்னா முடி அரசுன்னு சொன்னேன், அரசர் வந்து அடுத்தடுத்த அரசராக வருவாங்க சொன்னேன், அதுதான் அது சரிங்களா. ஸோ இப்போ லிச்சாவி அப்படிங்கிறதுனா வடக்கு பீகாரோட அதாவது நார்த் பீகார் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கணசங்கம். ஸோ அந்த சங்கம் அங்கிருந்தான் யாருன்னா இந்த லிச்சாவி லிச்சாவி அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்க குமாரதேவியை கல்யாணம் மட்டும் அங்கேயே ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார் ஓகேங்களா. சரி, சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த கல்வெட்டு சொல்லுன்னா பிரயாக்கை கல்வெட்டில் வந்துட்டு சொல்லப்படுகிறது சரிங்களா. பிரயாக்கை கல்வெட்டு என்னன்னா
என்ன சொல்றதுனா, இவர் மேற்கு மதுரா வரைக்கும் என்ன பண்ணாருன்னா பிடிச்சாருன்னு சொல்லுது. சரிங்களா, மேற்கு மதுரா வரைக்கும் கேப்சர் பண்ணாருன்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, அதை பார்த்துக்கணும். அது எங்க இருக்குன்னா பிரயாக் கை கல்வெட்டு அலகாபாத்தில் இருக்கு. பிரயாக் கை கல்வெட்டு வந்துட்டு அலகாபாத்தில் இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி இவர் என்ன சொன்னேன், கீழே தஞ்சாவூர் வரைக்கும் வந்துட்டு, சரி தஞ்சாவூர்ன்ட்டு காஞ்சிபுரம் வரைக்கும், காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா போர் பண்ணுவாருன்னு சொன்னேன். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் எதெல்லாம் ஜெயிக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகதம், அலகாபாத், அவந்தி, இந்த மூணு இடத்த என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சிடுறாரு. சரிங்களா, மகதம், அலகாபாத், அவந்தி, இந்த மூணு இடத்த என்ன பண்ணுறாருன்னா ஜெயிச்சிடுறாரு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இவரோட தங்க நாணயங்கள் வந்துட்டு என்னென்னா சந்திரகுப்தர், குமாரதேவியோட உருவப்படம் இருக்கும், அதே மாதிரி இச்சாவியா அப்படிங்கிற வாசகம், அதாவது ஸ்லோகன் இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி லிச்சாவையா அப்படிங்கிற இடம் வந்துட்டு, லிச்சாவை அப்படிங்கிற வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேபாளத்துக்கும் கங்கைக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நேபாளத்துக்கும் கங்கைக்கு நடுவில் இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு முதலாம் சமுத்திரகுப்தர், அல்லது சமுத்திரகுப்தா ஒன்றுன்னு சொல்லுவீங்க, இல்லை வெறும் சமுத்திரகுப்தர்னு சொன்னாலும் அவர் தான். கொஸ்டின் பேப்பரில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக முதலாம் சமுத்திரகுப்தர், இரண்டாம் சமுத்திரகுப்தர்னு போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே ஒரே இவர் தான் வருவார் சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஸோ அதனால் தெளிவாக பார்த்து வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ இவர் வந்துட்டு 335லேருந்து 380 வரைக்கும் நீங்கள் போட்டிருக்குன்னா, அது ஏன்னா அந்த புக்கில் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆக்சுவலாக 75 வரைக்கும் தான் வருவார். 75ன்னு ஒரு புக்லேயும், 80ன்னு ஒரு புக்லேயும் இருக்கும். அதனால தான் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதை பார்த்து போட்டுருங்க. ஓகேவா, நான் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ ரெண்டு புக்கையும் கம்பேர் பண்ணேன். ஸோ அதில் ஒரு புக்கை எடுத்து நானும் இங்கே எழுதிட்டேன். ஓகேங்களா, அது மட்டும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, சரி. ஸோ இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சந்திரகுப்தர் தனது வாரிசாக நியமித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா சந்திரகுப்தர் வந்துட்டு சமுத்திரகுப்தரை தன்னோட வாரிசாக நியமித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது எதில் சொல், ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அசோகர் தூண் கல்வெட்டில் வந்துட்டு யார், சமுத்திரகுப்தர் வந்துட்டு மௌரிய அரசு சார்ந்தவர், மௌரிய பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கதா சொல்லுது. உண்மையாக பொய்யான்னு தெரில, ஆனால் அப்படி ஒரு தகவல் இருக்குது. சரிங்களா, அது எதுலைனா 11th புக்கில் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதில் இருக்கக்கூடிய கடைசி பாயிண்ட் எங்கே இருக்குன்னா 11th புக்கில் இருக்குது. ஓகேவா, சரி. ஸோ அது போக வேறு என்ன, 6th புக்கில் வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசராவார் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து 6th புக்கில் இருக்குது. சரிங்களா, இது தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட்டஸ்ட் ரூலர்னு குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். ஹரிசேனர் வந்துட்டு சமுத்திரகுப்தரோட அவைக்கால புலவர். ஹரிசேனர் அப்படிங்கிறவர் வந்துட்டு சமுத்திரகுப்தாவோட அவைக்கால புலவர். அதை தான் கோர்ட்டு போயிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெய்கீர்த்தி எழுதுகிறார். ஆமாம்
சரி ஓகே. ஸோ நாலு பாயிண்ட்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி அழகா இந்த ஹரிசேனர் எழுதினார் இல்லையா, ஹரிசேனர் வந்துட்டு என்ன பண்றாருனா பிரயாக கை மெய்கீர்த்தி எழுதியிருப்பாரு. ஆக்சுவலாக அவர் வந்து பாட்டாக தான் சொல்லுவார். மெய்கீர்த்திங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் மெய்கீர்த்தி. சரிங்களா, ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க, அதை வந்துட்டு இன்னொருத்தரை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கல்வெட்டுலாம் பண்ணிடுவாங்க, அல்லது எல்லாம் பில்லர் இருக்கு இல்லையா பில்லரில் போய் எழுதிடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் மெய்கீர்த்தின்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லை பிரசத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? மெய்கீர்த்தினாலும் பிரசத்தினாலும் ஒன்றே தான். ஓகேங்களா? ஸோ என்ன கல்வெட்டு மாதிரி பொறிக்கிறாங்களே அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது ஹரிசேனர் பாடுனத கல்வெட்டாக பின்னாடி பொறிச்சிருவாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத்தோட தூணில் இருக்குது, அலகாபாத் பில்லரில் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதே தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சரிங்களா, சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் என்ன அவரையே தான் திருப்பி பார்க்குறோமா, மதிய ஹெட்டிங் போட்டனால அவர் திருப்பி சொல்லிட்டுருக்கேன். அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா எங்கெல்லாம் ஜெயிச்சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நாலு அரசர்கள் வந்து ஜெயிக்கிறார். டெல்லிக்கு மேற்கு பகுதியில் என்ன பண்ணுறாருனா நாலு அரசர்கள் வந்து ஜெயிக்கிறார். டெல்லியோட வெஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நாலு பேர்த்து ஜெயிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னா கிழக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து படையெடுத்து வந்தார். கல்வெட்டுங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா, ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு எதையும் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் வராரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, வந்ததை மட்டும் இல்லாமல் யார் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா விஷ்ணுகோபாலனை ஜெயிச்சார். சரிங்களா, விஷ்ணுகோபாலனை தோற்கடித்தார். கொஷின் பேப்பரில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். பல்லவரசர், பல்லவரோட தலைநகர் காஞ்சிபுரம். சரிங்களா, ஸோ பல்லவரசர் அவர் ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா கங்கை ஓரத்தில் வந்துட்டு ஒன்பது அரசர்களை வந்துட்டு ஜெயிக்கிறார். கங்கை கரையோரத்தில் ஒன்பது அரசர்களை வந்து ஜெயிக்கிறார். சரிங்களா, ஸோ கங்கை கரை மேலே நாலு அரசர்கள், அடுத்து காஞ்சியில் விஷ்ணுகோபாலன், அடுத்து கங்கை கரையோரத்தில் ஒன்பது அரசர்கள், அதுக்கப்புறம் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒன்பது குடியரசுகள். அவங்கள ஜெயிக்கல, அவங்கள வந்துட்டு தன்னோடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுறாரு. போரெல்லாம் நடக்கலை, தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுவார். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன அரசர்கள் இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா வேளிர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அரசர்களும் அவங்கவுங்க இருந்துக்குவாங்க. குடியரசுனா தனக்குத்தானே அரசன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை அறிவிச்சுக்குவாங்க, அவங்க தான் குடியரசு. ஓகேங்களா, குப்த 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 ஏகாதிபத்தியம்னா என்னென்னா குப்த அரசர்களோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வர்றது. ஓகேங்களா, இப்போ நான் தான் அரசர்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற சின்ன அரசர்கள் இருக்காங்கன்னா அவங்கள என்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் குப்த ஏகாதிபத்தியம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். குடியரசு சிற்றரசு தான் அது, குடி சிற்றரசு மாதிரி இல்லை, சிற்றரசு தான் அது. சிற்றரசாக இருந்தால் அவங்க தன்னைத்தானே சுயமாக ஆட்சி பண்ணிக்குவாங்க, அதனால தான் அது குடியரசு, வேறு யாருக்கு கட்டுப்படாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா தங்களோட கட்டுப்பாட்டு கீழே அதை கொண்டு வர்றாரு, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இவ்வளோ வெற்றி வந்துட்டு பார்த்துட்டு வர்றாரு.
ஸோ அதே மாதிரி வேற என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தர் வந்துட்டு கல்வெட்டில் வந்துட்டு என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, மூணு அரசர்கள் வந்து கப்பம் கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? யார்னா, சமுத்திரகுப்தருக்கு இன்னும் மூணு அரசர்கள் வந்துட்டு கப்பம் கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இவருக்கு கீழே ஆட்சி பண்ணுறாங்க. இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறா, யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, தெய்வபுத்திர சானுசாகி. சரிங்களா? அப்படிங்கிற தெய்வபுத்திர சானுசாகி அப்படிங்கிறது என்ன, ஒரு குஷான டைட்டில். சரிங்களா? குஷான டைட்டில், முன்னாடி குஷானர்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் வரக்கூடிய ஒரு தலை ஒரு டைட்டில் அது. சரிங்களா? அந்த டைட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, சமுத்திரகுப்தருக்கு கப்பம் கட்டிட்டு வரார். அது இல்லாமல் யார் வராங்க அப்படின்னா, சாகர் அரசு. சரிங்களா? சாகா யரான்னு ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் சாகர் அரசு வருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த சாகா அரசர் வந்துட்டு யார் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு கப்பம் கட்டுறாங்க. அது இல்லாமல் இலங்கை அரசு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கப்பம் கட்டிட்டு வராங்க. சரி, இந்த மாதிரி மூணு அரசுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, சமுத்திரகுப்தருக்கு பணம் கட்டிட்டு வராங்க. அதே தான் கப்பம் கட்டுதல் அப்படிங்கிறாங்க, இல்லை டாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களே அது மாதிரி கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா இவ்வளோ அதை ஜெயிச்சிருப்பார். சரிங்களா? இந்த அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். கொஸ்டின் பேப்பரில் கேட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை அரசனான மேகவர்மன் அப்படின்னு ஒருத்தர். ஸோ இந்த மேகவர்மன் வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, இந்த சமுத்திரகுப்தர்கிட்ட வந்துட்டு நான் வந்து ஒரு புத்த மடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே கட்டணும்னு கேட்குறாருன்னா, காயாங்கிற இடத்துல. சரிங்களா? காயாங்கிற இடத்துல நான் ஒரு புத்த மடத்தை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சரின்னு பர்மிஷன் கொடுக்குறாரு. புத்த மதம்னாலும் பௌத்த மதம்னாலும் ஒன்று தான். சரிங்களா? புத்திஸ்ட்னு சொல்லுவீங்களே அதே தான் புத்த மதம்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இங்கே வந்துட்டு பௌத்த மதம்னு எழுதுகிறாங்க, எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டார். ஸோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அஸ்வமேத யாகம் நடத்துவார். இது கேட்டிருப்பாங்க கொஸ்டினில், யார் நடத்துகிறாங்கன்னா, சமுத்திரகுப்தர் வந்துட்டு அஸ்வமேத யாகத்தை நடத்துவார். பின்னாடி குமாரகுப்தாவும் நடத்துவாருன்னு நினைக்கிறேன். அது வேற ஒரு இடத்துல பாக்ஸில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அஸ்வமேத யாகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, கார் சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. அஸ்வமேத யாகம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கா? ஏன்னா குதிரை பலியிடுதல். சரிங்களா? ஸோ அதுதான், எந்த இடத்துல எல்லாம் கால் படுதோ அது இவங்க சேர்த்திட்டே வருவாங்க. பண்ணியிருக்காரு, ஏன்னா இவர் பெரிய அரசர், அதனால பண்றார். சின்ன அரசர்கள் யாரும் பண்ண முடியாது அது. அப்ப சின்ன அரசர்கள் யாராச்சும் பண்ணா பெரிய அரசர் வந்துட்டு போருக்கு வந்துடுவாங்க. தடுத்தா போர் தொடர்றது சமம். யார் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த பட்டத்து அரசருக்கும் வந்துட்டு போர் நடக்கும். அழிச்சிருவாங்க, மொத்தமாக அந்த அரசரையே அழிச்சிருவாங்க. போர் நடக்குன்னா அவங்க பெரிய படை இருக்கும், வந்த வேகத்தில் அடித்து நிர்மூலமாக்கிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஏதோ மகாபாரதத்தில் தான் அவனுக்கு ரெண்டு பேர் பிடிச்சி வச்சுட்டு அவனுங்களை கொண்டு வந்தான். அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமாயணமா? சாரி, காலையில் மகாபாரதம் பேசிகிட்டு இருந்தேன், மகாபாரதம்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ராமாயணம் லவ குஷா, அவனுக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணுவானா, பிடிச்சி நிறுத்திடுவானுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, மொத்த பேர்த்தையும் பிடிச்சிருவானுங்க. அனுமனை பிடிச்சிருவானுங்க, லட்ச அவன் அவனுக்கு பேர் என்ன, ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி கொண்டு வந்து கட்டி வச்சிருவாங்க. கடைசியாக ராமன் வந்து வில்லு எடுத்து நிற்பார், அது வரைக்கும் வரும். ஆனால் மற்ற பக்கமெல்லாம் என்ன அப்படி தடுத்தாங்கன்னா, பெரிய அரசர் போய் அடித்து போர் பண்ணி ஜெயிச்சிருவாங்க, அந்த இடத்தையே பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் போர் இல்லாமல் தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணிடுவாங்க, தானாக முன் வந்து சேர்ந்துருவாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ அதே மாதிரி இவர் வந்துட்டு யாருன்னா, சமுத்திரகுப்தர் வந்துட்டு வைணவ சமயத்தை ஃபாலோ பண்ணுவார். சரிங்களா? அதாவது யாருன்னா, விஷ்ணு பக்தர். சரிங்களா? வைணவம்னா விஷ்ணு. சரிங்களா? ஸோ விஷ்ணு பக்தராக இருப்பார். ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பௌத்த மதத்தை ஆதரிச்சார். அதனால தான் முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கோவில் கட்டுறதுக்கான பர்மிஷன் கொடுத்தார். சரிங்களா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வசுபந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞராக ஆதரிக்கிறார். வசுபந்துங்கிறது யார் அப்படின்னா, பௌத்த துறவி. சரிங்களா? பௌத்திஸ்ட் மான்க்குன்னு சொல்லக்கூடியவர் தான் யார், வசுபந்து. ஸோ அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இவருக்கு பட்டம் வந்துட்டு கவிராஜா அப்படிங்கிற பட்டம் இருக்கும். இந்த கவிராஜாங்கிற பட்டம் எதனால் வந்துச்சுன்னா, இவரோட நாணயங்களில் வீணை மாசுக்கு போன்ற சின்னம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு கவிராஜா அப்படிங்கிற பட்டத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவரோட பீரியடில் தான் யார் வராங்கன்னா, பாகியான் வராரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பாகியான் வந்துட்டு யார் வராங்க, யார்னா
சமுத்திரகுப்தரோட பீரியட்ல தான் பாகியான் இங்கே வந்தார். ஸோ அவர் வந்துட்டு யாருன்னா பௌத்த துறவி, கொஷின் பேப்பரில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பார் சரிங்களா. ஸோ இவர் வந்து சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தார். பாகியான் அப்படிங்கிற பௌத்த துறவி வந்து சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு வருவார். ஸோ இவர் என்னெல்லாம் சொல்லுவார் அப்படின்னா, பௌத்தர் அதாவது வந்துட்டு என்ன தான் குப்த பேரரசு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரா அப்படிங்கிற பகுதியை பற்றி சொல்லுவார், தட்சசீலத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அது இல்லாமல் வேறு என்ன சொல்லுவார்னா, இங்கே நடக்கக்கூடிய தப்பு செய்வாங்க இல்லையா அவங்களுக்கு தண்டனை எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா தப்பு செஞ்சவங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படும். ஸோ ரொம்ப பெரிய கொடிய தண்டனையாக பண்ணாங்க அப்படின்னு, கொடிய தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக வலது கையை வெட்டி எடுப்பாங்க ஓகேங்களா. கொல்ல மாட்டாங்க, உயிர் பலி கிடையாது சரிங்களா, ஆனால் வலது கையை வெட்டிடுவாங்க, இதுதான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. அவர் யார் சொல்லியிருப்பாருன்னா, இந்த பாகியான் தான் வந்து சொல்லுவார் ஓகேவா. ரோம் நாட்டோட வர்த்தகம் இருக்குன்னு சொல்லுவார் சரிங்களா, அது பின்னாடி வர சொல்ல சரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசத்தி அல்லது மெய்கீர்த்தி சரிங்களா. ஸோ அது நான் எக்ஸ்பிளனேஷன் அப்போவே கொடுத்துட்டேன், அதே தான் இங்கே. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தரை பாராட்டி புகழ்வாங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு சரிங்களா. ஒருத்தரை பாராட்டுறது தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெய்கீர்த்தின்னு சொல்கிறாங்க, இன் பிரைஸ் ஆஃப் அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை மற்றவங்க தெரிஞ்சுக்கொள்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தூண்களில் வந்து பொறிக்கப்படும் சரிங்களா. ஸோ தூண்களில் பொறிச்சா அதுக்கு பேர் என்னன்னா பிரசத்தின்னு ஒன்று சரிங்களா. கற்தூணும் அல்லது வந்து இரும்பு தூணும் ஏதோ ஒன்றில் இன்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும், இல்லை அப்படின்னா பில்லராக இருக்கும், ஏதோ ஒன்றில் பொறிச்சிடுவாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு மெய்கீர்த்தின்னு சொல்கிறாங்க. அது சொல்லலாமா அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஸோ இதை யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர், முதலாம் சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லலாம். ஸோ இது யாருன்னா ஹரிசேனர் எழுதியிருக்கோம் சரிங்களா. புரியல, ஹரிசேனரோட ஹரிசேனர் வந்து பாடியிருப்பாரு, சமுத்திரகுப்தர் பீரியட்ல கட்டப்பட்டு அவரை பற்றி எழுதியிருக்கோம். சமுத்திரகுப்தர் வந்துட்டு மேலே சொன்ன அதே கண்டன்ட் தான் வரும். சமுத்திரகுப்தர் வந்துட்டு விஷ்ணு பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு குதிரைகளை பலியிடும் வேள்வியை செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தங்க நாணயங்கள் வெளியிட்டார்னு சொல்கிறாங்க, அதில் வீணை வாசிக்கிற மாதிரி உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் கவிராஜான்னு பட்டம் கொடுத்தாங்க சரிங்களா. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டிவோட் ஆஃப் விஷ்ணு வேதிக் ப்ராக்டிஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் ஹர் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லியிருப்பான். ஸோ அடுத்து வந்துட்டு பேட்ரியாட் பிளேயிங் ஹார்ப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான், அதாவது வீணான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழே வந்து கவிராஜான்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடியது. அதே மாதிரி சமுத்திரகுப்தரும் மேகவர்மனும் சமகாலத்தவர்கள் அப்படிங்கிறத கான்டெம்பரரின்னு சொல்லியிருப்பாங்க, கான்டெம்பரரியா சமுத்திரகுப்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா. ஸோ இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் வந்துட்டு 375 டு 405 போட்டிருப்பாங்க, இன்னொரு புக்கில் 380 டு 405 போட்டிருப்பாங்க சரிங்களா. 11th புக்கில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
370 to 75 இந்த பீரியட்ல வந்துட்டு ராம்குப்தர் ஆட்சி பண்ணான்னு சொல்றாங்க. ராமகுப்தர்னா ராம்குப்தர்னா இருக்கும் சரிங்களா. சரிங்களா, இவர் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 370 to 375 ஆட்சி பண்ணதான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இவரோடைய சண்டை கட்டி அவர் ஆட்சிக்கு வந்ததா சொல்லுவாங்க. சண்டைனா இவரோட போராடினார்னு இருக்கும், சண்டை கட்டினாருன்னு எல்லாம் போடல, போராடினார்னு மட்டும் போட்டிருப்பாங்க, போறன்னு எல்லாம் போட்டது இல்லை ஓகேங்களா. ஒரே வார்த்தை இவருடன் போராடி அவர் ஆட்சியை பிடிச்சாருன்னு ஆட்சிக்கு வந்தாருன்னு போட்டிருப்பாங்க அவ்வளோதான், ஒரே லைன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டம் சொன்னேன், இவருக்கு ஏன் பட்டம் சொல்லிங்கன்னா இவருக்கு நிறையா பட்டங்கள் இருக்குது, அதனால தான் நான் வந்து சொல்லாமல் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த 4 பேர்த்துக்கான பட்டத்தை தெளிவாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா அந்த 4 பட்டத்தை தவிர எந்த பட்ட பேர் வந்தாலும் இவருக்கு தான் வரும். பட்டம் மீன்ஸ் டைட்டில் சரிங்களா. ஒன்று மகாராஜா, இன்னொன்று கவிராஜா, இன்னொன்று மகாராஜா அதிராஜா. இந்த மூணு தவிர எது கேட்டாலும் யார் தான் வருவானா, இவர் தான் வரப்போகிறார் சரிங்களா. ஸோ அதனால் இவரை பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ என்ன இங்கே வந்துட்டேனாங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணது விக்ரமாதித்தன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சஃபாரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் 6 இருக்குது கீழே இருக்குது ஓகேவா, அது பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட தலைநகரை பாடாலிபுத்திரத்துக்கு மாற்றுறார் சரிங்களா. பாடாலிபுத்திரம்னா எந்த இடம் புரியல, பாட்னா, தற்போதைய பாட்னா தான் இப்போ பாடாலிபுத்திரம் சரிங்களா, அந்த பகுதிக்கு வந்துட்டு மாறுறாரு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு குதுப்பினாருக்கு பக்கத்தில் ஒரு இரும்பு தூண் இருக்குது சரிங்களா, அயன் பில்லர் நியர் குதுப்பினார். ஸோ அது வந்துட்டு இந்த 2ம் சந்திரகுப்தரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்புகிறாங்க, ஆனால் கரெக்டாக தெரியாது சரிங்களா. என்னென்னா இரும்பு தூண் வந்துட்டு 2ம் சந்திரகுப்தரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க, ஆனால் கன்ஃபார்மாக என்ன தெரியாது அவர் தான் உருவாக்குறாங்கன்னு தெரியாது ஓகேவா. ஸோ ஆ எப் தெரியல, இவ்வளோ தான் டேட்டா கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி, ஸோ அதே மாதிரி இவர் நான் முன்னாடியே சொன்னேன், இவர் போர் பண்ணுவார், போர் மட்டும் பண்ணாமல் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கவங்களோட திருமண உறவுகளை மேற்கொள்வார் சரி. அவரே கல்யாணம் பண்ணல, அவங்க பையன் பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர் மூலம் திருமண உறவுகளை வந்துட்டு பெருசு பண்ணுறாரு. ஸோ இதன் மூலிமா என்னன்னா நாட்டை எல்லையை வந்துட்டு விரிவு பண்ணிட்டே போயிட்டுருப்பார் சரிங்களா. அது இல்லாமல் போர் என்னென்ன பகுதியை வந்து போர் பண்ணி ஜெயிக்கிறார் அப்படின்னா மேற்கு மாவளம், அதுக்கப்புறம் குஜராத், இந்த ரெண்டு பகுதியில் சாகா அரசர்கள் சரிங்களா, சாகா வம்சத்தை சேர்ந்த சாகா டைனாசிட்டி சேர்ந்த அரசர்களை வந்துட்டு ஜெயிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரோமானியர்களோட வணிக தொடர்பு வச்சுக்கிறார், ரோமானியர்களோட வணிக தொடர்பு வந்து வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஹீனர்கள், ஹீனர் கம்போஜர் வடநாட்டு அரசர்கள் இவங்களோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீனர் கம்போஜர் வடநாட்டு அரசர்கள் இவங்களோட வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர் புரியுறார் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசராக இருக்கார், வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசராக இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்துட்டு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அது சொல்லலாமா. ஸோ இவருக்கான பட்டங்கள், ஸோ என்னென்ன பட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2ம் சந்திரகுப்தரோட பட்டங்கள் வந்துட்டு விக்ரமாதித்யர், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர சந்திரர், அதுக்கப்புறம் சிம்ம சந்திரர் சரிங்களா. ஸோ என்னென்னா விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், ஸோ அதுக்கப்புறம் நரேந்திர சிம்மர், அதுக்கப்புறமா விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, இதெல்லாம் வந்துட்டு இவருக்கான பட்டங்கள் ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா அந்த 4 பட்டத்தை மட்டும் டைட்டில்ஸ் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நான் வச்சுருந்தா மிச்சம் எது கேட்டாலும் யாருக்கு போட்டுருங்க, யாருக்கு 2ம் சந்திரகுப்தருக்கு போட்டுருங்க ஓகேவா. எழுதுறது இல்லை அதனால ஜாலியாக உட்காந்துடுறீங்க. நானும் வேக வேகமாக சரசரன்னு போயிடுறேன். ஆக்சுவலாக இந்த கிளாஸ் 3 மணி நேரம் எடுத்தாலே முடியாது, அவ்வளோ இருக்கும் கண்டென்ட்டு. ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்காதனால நான் இப்போவே முடிக்க போகிறேன். பாருங்கள், இப்போவே 20 ஸ்லைடு வந்துட்டேன். 3 மணி நேரம் கிளாஸ் எடுப்ப அப்பவும் முடியாது, அது போயிட்டே இருக்கும். பாம்பு மாதிரி பந்தனும் அனுமார் வாழ் மாதிரி போகும் சரிங்களா. இப்போ வந்து நான் வேக வேகமாக கதை சொல்லிடுறேன், நீங்களே கேட்டுக்கிறதுனால வேக வேகமாக முடிஞ்சிட்டு வந்துடுது. Thank you.
சரி, ஸோ அடுத்து சொல்லாமா? ஸோ நவரத்னாஸ் இது எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன் இது. சரிங்களா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசர். ஸோ யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர். சரிங்களா, காளிதாசர் வந்துட்டு சமஸ்கிருத புலவராக இருக்கார், ஹரிஜன வந்துட்டு அவரும் சமஸ்கிருத புலவர். ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ அதுக்கப்புறமா அமரசிம்மர், அகராதியல் ஆசிரியர், அதாவது வந்துட்டு லெக்சிகோ கிராஃபர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அமரசிம்மா அப்படிங்கிற வந்துட்டு லெக்சிகோ கிராஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து தன்வந்திரி, தன்வந்திரி அப்படிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மருத்துவர், அதாவது ஃபிசிசியன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காகபானகர். சரிங்களா, காகபானகர் வந்துட்டு சோதிடர். சரிங்களா, சோதிடர்னா யார், ஆஸ்ட்ராலஜர். சரிங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சன்கு, சன்குங்கிறவன். இது எல்லாம் நான் மார்க் பண்ணிக்கிற எல்லாமே கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு ஏற்கனவே. இது வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னா எஸ்ஐ கொஸ்டின் பேப்பரில் வந்துச்சு. சரிங்களா, சன்குங்கிறது எஸ்ஐ கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ என்னென்னா கட்டிடக்கலை நிபுணர். சரிங்களா, ஆர்கிடெக்டாக இருந்திருக்கார். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வராகமித்திரர், இதுவும் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கும். வானியல் அறிஞர். சரிங்களா, வராகமித்ரா அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆஸ்ட்ரோனமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வராசி, வராசியை பொறுத்த வரைக்கும் இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். சரிங்களா, கிராமரின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு வேறு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் ஸ்காலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டல் பட்டர், இவரும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டானவர் தான். சரிங்களா, ஸோ யார் அப்படின்னா மாய வித்தைக்காரர், மெஜிசியன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆளில் இருப்பாங்க. இவங்க யாருன்னா விக்ரமாதித்தனோட அவையில் இருந்தால் நவரத்னங்கள். விக்ரமாதித்தன்னா யார், இரண்டாம் சந்திரகுப்தர். சரிங்களா, கொஷின் அவங்க தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு டெஸ்ட் பத்தி காலையில் உங்களுக்கு சொல்லியோ, காலையில் அவர் டெஸ்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தார். அவர் கேட்டு தீபக் சார் இருக்கார் இல்லையா, அட்மின், அட்மின் சார் இருக்கார் இல்லையா, அவர் தான் பேசிட்டு இருந்தார். எனக்கு தெரியல அவர் காலையில் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவும் சொல்லிட்டு இருந்தார். அவர் கேட்டு எனக்கு தெரியல. அதான் அடுத்த வாரத்துலேருந்து இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் என்னமோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. அவர் காலையில் அந்த பேட்சுக்கு சொல்லியிருந்தாங்க, மார்னிங் பேட்ச். எனக்கு அந்த டீட்டெயிலாக தெரியாது. நான் வந்து ஃப்ரீலான்சர், இன்னைக்கு கிளாஸுன்னு சொன்னால் நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். மற்ற டெஸ்ட் விஷயமெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். காலையில் அவர் என்ன சொன்னார்னா இந்த அடுத்த வாரத்துலேருந்து டெஸ்ட்டுன்னு சொன்னார். அது என்ன டாபிக் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் டெஸ்ட்டுன்னு வந்து ஆஃப்லைனில் சொல்லிட்டு இருந்தார் காலையில். அதனால் அவர் கேட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுப்பார். ஸோ பாகியான் குறிப்புகள். சரிங்களா, பாகியான் அப்படிங்கிற இங்கிலீஷில் கீழ் இருக்குது, கேரளா இங்கிலீஷ் மீடியமாக அவங்களுக்கு கீழ் வச்சுருக்கேன், கீழே பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னா பாகியான் வந்துட்டு பாடாளபுத்திரம் அப்படிங்கிற இடத்த பற்றி சொல்லியிருப்பார், மதுராவை பற்றி சொல்லியிருப்பார். சரிங்களா, பாடாளபுத்திரம், மதுரா, இதை பற்றி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. விவசாயத்தில் ஒரு பகுதி வந்துட்டு அரசருக்கு என்ன பண்ணணும், டேக்ஸாக கொடுக்கணும். விவசாயத்தில் ஒரு பகுதி என்ன இருக்கோ அதை வந்துட்டு என்ன பண்ணால் அரசருக்கு டேக்ஸாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்துட்டு குற்றம் பண்ணால் அபதாரம் வரும். ஸோ அதே மாரி பெரிய குற்றமாக இருந்துச்சுன்னா வலது கையை வெட்டிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதேமாரி பெரிய குற்றமாக இருக்கும்போது வலது கையை வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? மேலே சொன்ன அதே கண்டென்ட் தான் இதுக்குள்ளே இருக்கு. சரிங்களா, ஸோ என்னென்னு ஒன்று பாருங்க. ஏன்னா மதுராவை பற்றி சொன்னாருன்னு சொன்னேன், பாடாளபுத்திராவை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதே மாதிரி மதுராவில் வந்துட்டு மக்கள் தொகை அதிகம்ங்கிறாங்க. சரிங்களா, மதுராவில் வாழ்ந்த மக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
குற்றவாளிகளுக்கு வந்துட்டு அபராதம் வந்து விதிக்கப்பட்டது. ஸோ மீண்டும் மீண்டும் கலகத்தில் ஈடுபட்டாலோ குற்றம் இழைத்தாலோ வலது கை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. கட் ஆஃப்னு போட்டிருப்பானே, எங்கே போட்டிருக்கான்? வலது கையை துண்டிச்சான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மதுபானத்தை அருந்துவதில்லைன்னு போட்டிருப்பான். அவ்வளோதான் அது இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இது மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? பாக்யான் யாரோட அரசவைக்கு வந்திருக்காருன்னு சொன்ன? சந்திரகுப்த மௌரியரா? எந்த சந்திரகுப்தர்? இரண்டாம் சந்திரகுப்தர். சரிங்களா, இல்லாட்டி விக்ரமாதித்யன். நான் வச்சுக்கேன். சீனாலேருந்து வந்தார். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட மகனான யார் வராங்க அப்படின்னா, முதலாம் குமார்குப்தர் வந்து வரார். சரிங்களா, குமார்குப்தர் ஒன். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து கட்டினார். நாலந்தா யூனிவர்சிட்டியை கட்டினது யார் அப்படின்னா, உருவாக்குனது யாருன்னா, இந்த குமாரகுப்தா ஒன். சரிங்களா. ஸோ இவர் இவர் இவருக்கு அப்புறமா அவரோட பையன்தான் யார் அப்படின்னா, ஸ்கந்தகுப்தர் வராரு. கீனர்களோட போர் பண்ணுறார். சரிங்களா, கீனர்களோட போர் பண்ணி ஜெயிச்சிருவார். சரிங்களா, கீனர்களோட போர் பண்ணி ஜெயிச்சிடுறாரு. ஆனால் 12 வருஷம் கழித்து அவனுக்கு வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, குப்த பேரர் சேத்துவ கடிக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது நடக்கும். அடுத்த ஸ்லைடில் இருந்து வரேன். பாலாதித்யா. குப்த பேரரசில் கடைசி பேரரசர்னு 6th புக்கில் இவரை மென்ஷன் பண்ணுறாங்க. 11th புக்கில் ஸ்கந்தகுப்தர்னே போட்டிருப்பாங்க. சரிங்களா, பார்த்துக்கணும். ஸோ யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாலாதித்யர் அப்படி இல்லாட்டி முதலாம் நரசிம்மகுப்தர். என்ன பாலாதித்யர்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அரச பதவி ஏறும்போது நரசிம்மகுப்தா அப்படிங்கிற பேரில் ஏறுறாரு. ஆனால் அவரோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு பாலாதித்யா. சரிங்களா. ஸோ இவர் வந்துட்டு பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவராக இருக்காரு. பௌத்த மதத்தை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ இங்கே தான் யார் வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிகிரகுலம். சரிங்களா, மிகிரகுலத்தை வர வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் மிகிரகுலத்தவருக்கு இவர் பணம் கட்டிட்டு வராரு. ஸோ அவங்க வந்துட்டு பௌத்த மதத்தை எது ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ உடனே ஸ்டாப் பண்ணுறாரு பணம் கொடுக்கறத. கப்பம் கட்ட ஸ்டாப் பண்ணோடனே அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக யார் வராங்கன்னா, விஷ்ணுகுப்தர் வராங்க. சரியா. சரிங்களா, அதில் யூஸ் பண்ணுற வேர்ட்லையே நல்லா பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேரரசரான பாலாதித்யர்னு சொல்கிறாங்க. இங்கே இங்கே சொல்லும் போது அரசர்ன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ரெகனைஸ்டு கிங் ஆஃப் குப்தா எம்பையர்னு போடுறான். ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கான் பாருங்கள், த கிரேட் கிரேட் குப்தாஸ்ன்னு போட்டிருப்பான். அந்த வார்த்தையில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினில் இப்படி தான் எடுத்து வைப்பாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இவர் ஸ்கந்தகுப்தர் தான் கடைசி ஆள், விஷ்ணுகுப்தர் தான் கடைசி ஆள்னு டக்குன்னு எடுத்து போட்டிங்கன்னா தப்பாயிடும். கரெக்டாக ரீட் பண்ணிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா. அதே மாதிரி கிரேட்டஸ்ட் கிங்னா யாரு, கிரேட்டஸ்ட் ரூலர்னா யாரு? முதலாம் முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா, கிரேட்டஸ்ட் ரூலர்னா சமுத்திரகுப்தர். முதலாம் சமுத்திரகுப்தர். சரிங்களா. ஸோ கரெக்டாக நான் வச்சுருந்தேன். அடுத்து வந்து குப்தர் கால நிர்வாக முறை. ஸோ குப்தர் கால நிர்வாக முறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அரசர்களுக்கு வந்துட்டு பட்டங்கள் வழங்கப்படுச்சு இல்லையா. முன்னாடி யாதாருக்கு என்னென்ன பட்டம்னு பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு சில பட்டங்கள் வந்துட்டு வச்சுக்குவாங்க. என்னென்ன அப்படின்னா,
பரம பட்டாரகா, பரம தெய்வதா, பரமேஸ்வரா, இந்த மாதிரி பட்டங்கள் எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு பரம தெய்வதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளின் பரம பக்தன், அதாவது வந்துட்டு த ஃபர்மோஸ்ட் வர்ஷிப்பர் ஆஃப் தி காட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. பரம தெய்வதா அப்படிங்கிறது த ஃபர்மோஸ்ட் வர்ஷிப்பர் ஆஃப் தி காட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதே வந்து பரம பாகவதா அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன் சொல்லுவாங்க சரிங்களா. என்னென்னா அப்படியே தான் த ஃபர்மோஸ்ட் வர்ஷிப்பர் ஆஃப் யார்னா வாசுதேவ கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க சரிங்களா. கிருஷ்ணரோட இன்னொரு அவதாரம் தான் என்னது, கிருஷ்ணரோட இன்னொரு அவதாரம் தான் என்னது, கிருஷ்ணர் என்னென்ன அவதாரம் எடுத்தாரு? அப்பா இருந்தா பரவாயில்ல சொல்லுங்க, 10 அவதாரமா? சரி நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, 10 அவதாரம் எனக்கு தெரியாது. பரசுராம் முக்கியமானது, நரசிம்மர் முக்கியமானது, நரசிம்ம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். ஸோ இன்னொன்று வந்துட்டு என்னன்னா நரசிம்மர் கிருஷ்ணர், ஐயோ டாக்கு இன்னொன்று நான் வர மாட்டேங்குது. ஆ பரசுராமன் சொல்லிட்டாங்க, 3 அவதாரம் இருக்கும், மூணு டைம் வந்து நரகாசுரன் அழிச்சது நரசிம்ம அவதாரம். ஸோ அதுக்கப்புறம் சாரி விஷ்ணு, அந்த பேர் தான் மறந்துட்டேன், அதுதான் முன்னாடியே படித்தோம் இல்லையா விஷ்ணு. ஏன்னா இந்த மூணு தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க இடையில, ஏன்னா விஷ்ணு கிருஷ்ணன் இது அடிக்கடி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, நரசிம்மர் அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. இந்த மூணு தான் வந்துட்டு உங்களை புக்குக்குள்ளே வர கண்டென்ட்டாக இருக்கும், மற்றலாம் நம்ம கதை படிக்கும் போது படிப்பீங்க சரிங்களா. பலராமன் ராமன் எல்லாம் படிப்பீங்களே, அது வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு அங்கே படிப்பீங்க. ராம அவதாரம் அவர் தானே சரிங்களா, ராம அவதாரம் அவர் தான் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வரும் கிருஷ்ணர் அவதாரம், ராமர் வந்து ராமாயணம், ராமாயணம் முடிஞ்சுதான் மகாபாரதம் வரும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் அதை வச்சு தான் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு கடவுளாக கும்பிட்டு வருவாங்க ஓகேவா. ஸோ ஓகே அடுத்து வந்துட்டு, ஸோ இதில் வந்துட்டு இந்த ரெண்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு என்னன்னா அலகாபாத் கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புருஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புருஷா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு பொருள். அது யாரும் சொல்லுனா சந்திரகுப்தர் சொல்லும், சரி சமுத்திரகுப்தர் சொல்லுது சரிங்களா. சமுத்திரகுப்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புருஷா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. புருஷா அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படிங்கிற பொருளை வந்துட்டு மீன் பண்ணும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்துட்டு அதிகாரிகள் வந்துட்டு என்னெல்லாம் சொல்லப்பட்டாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன குமார மத்தையா அப்படின்னு ஒரு அதிகாரி இருப்பாங்க. ஸோ அது எதுலேன்னா வைசாலி சீட்ஸ், அதாவது வைசாலி முத்திரைகளில் குறிப்பிடக்கூடிய பேராக இருக்கும். மொத்தம் 6 இடத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அவங்களுக்கு தனி அலுவலகம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. தனித்தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கக்கூடிய அதிகாரியாக தான் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குமார மத்தையா இருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமத்தியா, அமத்தியாங்கிறது இளவரசருக்கு சமமானவங்க சரிங்களா. அமத்தியா என்பது இளவரசருக்கு தகுதிக்கு சமமானது, ஸ்டேட்டஸ் ஆஃப் பிரின்சஸ் ஆஃப் ராயல் பிளட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி டிட்சாபி முத்திரை வந்துட்டு பட்டமேற்பு விழாவை பற்றி சொல்லும் சரிங்களா. ஒரு அரசு இளவரசர் வந்து எப்படி வந்துட்டு அரச பதவி ஏற்றுக்குவார் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடியது லிச்சாவி முத்திரை. லிச்சாவி முத்திரைன்னா லிச்சாவி சீல் சரிங்களா. மேலே இருக்கிறது வைசாலி சீல், கீழே இருக்கிறது லிச்சாவி சீல் சரிங்களா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா தண்டநாயகர் சரிங்களா. தண்டநாயகர் அப்படி இல்லாட்டி வந்துட்டுன்னா மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. தண்டநாயகாஸ் மகா தண்டநாயகாஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போவுமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த நாயக் படம் பார்த்துருக்கீங்களா, ராம் சரணோட படம் பார்த்தது இல்லையா? நல்லவங்க நல்லவங்களா நீங்கள், நாயக் படம் பார்த்தது இல்லையா ராம் சரணோடது? சரி ஓகே. மகதீரான்னு ஒரு தமிழில் டப் பண்ணி விட்டாங்களே அந்த படம் பார்த்துருக்கீங்களா, அந்த படம் தான் நாயக் படம் சரிங்களா. தமிழ் சொன்னாதான்னு தெரியுங்க, மகதீரான்னு சொன்னால் தமிழில் டப் பண்ணினது, நாயக்னா அவங்களோட தெலுங்கு வருஷம் சரிங்களா. அதில் நாயக் அந்த மகதீராங்கிறது தான் என்னென்னா நாயக்னு குறிக்கும் சரிங்களா. அது யாருன்னா அந்த ராம் சரணை குறிக்கும், அவர் ஒரு படை தளபதி சரிங்களா. அதே தான் இது, அந்த அங்கேருந்து தான் முன்னாடி இருந்த பேர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி நம்ம கொண்டு வந்திருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம படிக்கும்போது எங்கே படிக்கிறோம் எதை படிக்கிறோம்னு தெரியாமையே நம்ம படிக்கிறதாச்சு, அதனால தெரியறது இல்லை.
மொத்தத்தில் இந்த பேர் வந்தால் மனப்பாடம் பண்ணிடுறோம் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிடுறோம் சரிங்களா, அது மறந்து போயிடுது சரிங்களா. ஸோ ஏதாச்சும் ஒன்று ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்காது, இல்லாட்டி மறந்து போயிடும். இப்போ நான் இதை பார்த்தா சொன்ன கதை சொல்லும் போது பார்க்காம தான், மொத்த கதையும் பார்க்காம தான் சொன்னேன். எப்படின்னா ஏதோ ஒன்று ரிலேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அப்போ தான் சொல்லணும், அப்பவுமே தப்பாக வரும். ரிலேட் பண்ணி கதை மாதிரி படித்து வச்சாலே தப்பு பண்ணுவோம். நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் சரிங்களா, ஸ்டோரி மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிங்க முடிஞ்ச வரைக்கும். சரி, அதே மாதிரி அவங்களோட பீரியடில் வந்துட்டு, குப்தரோட பீரியடில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தேசம் அல்லது புக்தி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க சரிங்களா. தேசா சார் தேசா சாரி தேஸ்காஸ் அப்படி அல்லது புக்தாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, புக்திஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது பிராந்தியங்கள்னு சொல்கிறாங்க. பிராந்தியம்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் பிராந்தியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பகுதி, அதுக்கு வந்துட்டு நிர்வகிக்கிறதுக்கு ஆளுநர்கள் வைக்கிறாங்க. அந்த ஆளுநரோட பேர் என்ன, உபாரிக்கா சரியா, கவர்னர்ஸ் வைக்கிறாங்க. கவர்னர்ஸோட பேர் என்ன அப்படின்னா உபாரிகாஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இதையெல்லாம் ஒன்றா பிராந்தியங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துனா என்ன வைப்பாங்க அப்படின்னா விஷயா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. விஷயா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இந்த விஷயாதங்க அப்படிங்கிறது மாவட்டத்தோட கேட்டகரிக்கு வரும். ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நிர்வகிக்கிறதுக்காக விஷயபதிகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சரிங்களா. விஷயா அப்படிங்கிறத விஷயபதிகள் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ வில்லேஜ் லெவலில் இருக்கிறத கிராமிகா சரிங்களா. அப்படியே பேர் மறந்துட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன கிராமிகா இல்லாட்டியே கிராமதி யாகசா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. கிராமதி யாகசா வில்லேஜுக்கு வந்துட்டு கிராமதிக்கு யாகசா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அந்த தலைவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிர்வகிச்சுட்டு வருவாங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசு பொறுத்த வரைக்கும் இராணுவ அமைப்பில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இராணுவ பதவிகள் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் பாலாதி கிருதா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு மகா பாலாதி கிருதா அப்படின்ட்டு ஒரு பதவி இருக்குது சரிங்களா. ஸோ பாலாதி கிருதா கிருதா அப்படிங்கிறது என்ன, காலாட்படைனா இன்ஃபான்டரின்னு சொல்லுவீங்க கரெக்டாக, ஆமாம் இன்ஃபான்டரி சரிங்களா. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை, இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாபாலாதிகா அப்படிங்கிறது வந்துட்டு பாலாதி கிருதா அப்படிங்கிறது என்னன்னா கால்வரி சரிங்களா, காவல்றின்னு சொல்கிறாங்க. காவல்றி அப்படிங்கிறதா குதிரைப்படை சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா குதிரைப்படை தளபதிக்கும் காலாட்படை தளபதிக்கும் ரெண்டு பேர் வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி ஒற்றர்கள், ஒற்றர்னா யார், ஒற்றர்னா ஸ்பை சரிங்களா, ஸ்பை வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்துட்டு தூதகான்னு பேர் வச்சுருக்காங்க. தூது போகிறாங்க இல்லையா அவங்க தான் ஒற்றர்கள் சரிங்களா. அவங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா தூதகா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க சரிங்களா. சரி, அடுத்து வந்துட்டு ஆர்கிடெக்சர் சரிங்களா, கட்டிடக்கலை சரிங்களா. ஸோ கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கட்டுமான கோவில்களில் முத முதலாக கட்டினது யார் அப்படின்னா இந்த குப்தர்கள் தான். கட்டுமான கோவில்னா என்ன, பில்ட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதை தான் கட்டுமானம்னு சொல்கிறாங்க சரிங்களா. கட்டுமான கோவில்களை முத முதலாக கட்டினது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்தாஸ் தான் சரிங்களா. அதே மாதிரி இவங்க வேற என்ன பண்ணுறாங்கன்னா பாறைகளை வந்துட்டு குழைந்து குடைவரை கோவில்கள் கட்டுறாங்க, ராக்கட் கேவ் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அதை கட்டினது யார் அப்படின்னா இந்த குப்தாஸ். ஸோ எங்கெங்கே கட்டுறாங்கன்னா அஜந்தா, எல்லோரா, பார்க், அதுக்கப்புறம் வந்துட்டு உதயகிரி சரிங்களா. இந்த பகுதிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில்கள், ராக்கட் கேவ் டெம்பிள்ஸ் வந்து கட்டிட்டு வராங்க சரிங்களா. அஜந்தா எல்லோரா எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது சரிங்களா. ஸோ அது போக பார்க் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது, உதயகிரி அப்படிங்கிறது ஒரிசாவில் இருக்குது சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இடங்கள் இதெல்லாம் சரி. கட்டுமான கோவில் கட்டுறாங்க, டெம்பிள்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ எந்தெந்த வகையில எல்லாம் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சு மெத்தேடு யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்ங்கிறாங்க சரிங்களா. தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில் சரிங்களா. அதாவது வந்துட்டு
ஃப்ளாட் ரூஃப்டு ஸ்கொயர் டெம்பிள்ஸுங்கிறாங்க. ஃப்ளாட் ரூஃப்டு ஸ்கொயர் டெம்பிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, அதே கோயிலில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டாவது மாடி கட்டுறாங்க அது மேலே, அதாவது விமானம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கட்டுறாங்க சரிங்களா. ஏற்கனவே ஃபஸ்ட் ஒன்று கட்டியிருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே என்ன விமானம் கொண்டு வராங்க சரிங்களா. அதுதான் வந்து ரெண்டாவது மெத்தேர், விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில் அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஏன்னா ஃப்ளாட் ரூஃப்டு ஸ்கொயர் டெம்பிள் வித் விமானம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அடுத்து தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வளைகோடு கோபுரம்ங்கிறாங்க. கோயில் மேலே வளைச்சு கொண்டு போய் கட்டியிருப்பாங்க சரிங்களா. ஸோ சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த இது வச்சுருப்பாங்க இல்லையா, விநாயகருக்கு கொழுக்கட்டை வைப்பாங்க இல்லையா, அது என்ன சொல்லுவீங்க, விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வைப்பாங்க இல்லையா, இனிப்பு கொழுக்கட்டை ஒன்று, ஆ அந்த மூண்டுகுமா, அந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு கோயில் வந்து கட்டுவாங்க. மேலே வந்துட்டு நல்லா வளைச்சு குவிச்சு மேலே நீளமாக கொண்டு போவாங்க சரிங்களா. அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா, வளைகோட்டை கோபுரம், அதான் வந்துட்டு என்ன ஸ்கொயர் டெம்பிள் வித் கர்வலீனியர் டவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அது, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வக கோவில்கள். செவ்வக கோவில்னா ஸ்கொயர் ஷேப்டு டெம்பிள் சரிங்களா, ஸ்கொயர் டெம்பிள்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வட்டவடிவு கோவில், வட்டவடிவு கோவில்னா சர்க்கிள் டெம்பிள், சர்க்குலர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அஞ்சு வகையான கோவில்களை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குப்தாஸ் வந்து கட்டிட்டு வராங்க சரிங்களா. சரி, இது இல்லாமல் வேற என்ன, இது ஒரு செட்டு சரிங்களா. இது இல்லாமல் ரெண்டாவதாக இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட முறையில் கோவில் கட்டுறாங்க. இப்போ நம்ம கோயிலெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் கட்டுறாங்க சரிங்களா. திராவிட முறையில் கோவில் கட்டிட்டு வராங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஆஃப் தி திராவிடா ஸ்டைல் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோவில் கட்டிட்டு வராங்க. ஸோ அடுத்து மூணாவதாக இன்னொன்று வச்சுருப்பாங்க, அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கருவறைக்கு மேலே சிகரம் அமைத்தல் சரிங்களா. கோவில் கர்ப்பகிரகம் இருக்கு இல்லையா, சாமி கிரகம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு சிகரம் கட்டுறது சரிங்களா, அதையும் வந்து மூணாவது மெத்தட்னு சொல்லுவாங்க சரிங்களா. இனோவேஷன் ஆஃப் சிகாரா தட் கேப்ஸ் த சாங்க்டம் சாங்க்டோரியம் அப்படின்னு போட்டிருக்காங்க சரிங்களா. இது என்ன அப்படின்னா, இந்த அமைப்புக்கு பேர் வந்து நாகரா அப்படின்னு சொல்கிறாங்க, நாகரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மூணாவது மெத்தட் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோயில் கட்டுறாங்க. இந்த மேலுக்கிறதுலேருந்து ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க ஒரு டைம் சரிங்களா. இந்த மேலே அஞ்சு இருக்கு இல்லையா, அதில் ஒன்றை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஓகேவா. அடுத்து ஸ்தூபிக்கள் சரிங்களா. இந்த ரத்னகிரி கொஸ்டின் பேப்பரில் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கும் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா, ஸ்தூபாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தூபிக்கள் குப்தர் காலத்தை சார்ந்த ஸ்தூபிக்கள் இங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா சமத் அப்படிங்கிற பகுதி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்னகிரி, ரத்னகிரி அப்படிங்கிறது ஒரிசாவில் இருக்குது. ஸோ அடுத்து மீர் பூக்கான் அப்படிங்கிறது சிந்து பகுதி. இந்த மூணு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்தூபிக்கள் வந்துட்டு இருக்குது. யாரோடதுன்னா குப்தர் காலத்தை சார்ந்த ஸ்தூபிக்கள் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. முடியலையோ, தூக்கம் தள்ளுதா, ஆ எல்லாம் சொங்கி போய் உட்காந்துருக்கீங்க, எனக்கு வேற வழி இல்லை, கொடுக்குற டயத்தில் நான் முடிச்சுதான் ஆகணும். காலையில் கூட டைம் இருந்துச்சு, கொஞ்ச நேரம் கதை பேசிகிட்டு இருந்தேன், இப்போ டைம் பத்தாது. காலையில் ஒரு 10-15 நிமிஷம் கதை தான் பேசிகிட்டு இருந்தேன், ஏன்னா 3 மணி நேரங்கும் போது டைம் இருந்துச்சு. ஸோ கதை பேசி கடைசியில் முடிச்சிட்டேன், இப்போ கதை பேசுனா டாபிக் முடியாது. அப்படி சொல்லாமா, ஸ்கல்ப்சர் சரிங்களா. ஸ்கல்ப்சரை பொறுத்த வரைக்கும் என்ன, சாரநாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு புத்தர் சிலை இருக்குது, அது வந்து கல்லால் ஆனது சரிங்களா. ஸ்டோன் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புத்தர் சிலை வந்துட்டு எங்கே இருக்குன்னா சாரநாத்தில் இருக்குது. ஸோ அதே மாதிரி உதயகிரியினுடைய வாயில் வாரக அவதார சிலை இருக்குது சரிங்களா. ஸோ இதே வந்து இங்கிலீஷில் கீழே இருக்குது சரிங்களா, இங்கே தமிழில் மட்டும் இருக்குது, இங்கிலீஷில் கீழே போட்டுருக்கு சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா, அதே மாதிரி வந்துட்டு உலோக சிற்பங்கள், உலோக சிற்பங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்கல்ச்சர் சாரி மெட்டல் ஸ்கல்ச்சர்னு சொல்கிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீகாரில் வந்துட்டு நாலந்தாள் வந்துட்டு என்ன இருக்குன்னா 18 அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு செம்பு சிலை இருக்குது சரிங்களா. செம்பு சிலை அப்படிங்கிறது என்ன, காப்பர் ஸ்டாச்சு வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா 18 அடிக்கு வந்துட்டு எங்கன்னா நாலந்தாள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் சுல்தான் கஞ்சில் ஒரு 7.5 அடிக்கு ஒரு புத்தர் சிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. சுல்தான் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல
சேலம் 7.5 ஃபீட்டுக்கு வந்துட்டு ஒரு புத்த ஸ்டாச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மேலே சொன்ன அதே தான். சரிங்கன்னா, நாலந்தாலம் 18 அடி உயரமுள்ள புத்தரோட செல்வச் சிலை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. காப்பர் இமேஜா புத்தா 18 ஃபீட்டு 4.5 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7.5 அடி உயரமுள்ள புத்தர் சிலை இருக்கு. எங்கன்னா சுல்தான் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல, சுல்தான் கஞ்சில் 7.5 ஃபீட்டுக்கு வந்துட்டு ஒரு புத்த ஸ்டாச்சு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அஜந்தா அங்கே வந்துட்டு குகை ஓவியங்கள் இருக்கும். அஜந்தாவில் ராக்கெட் கேவ் டெம்பிள்ஸ் இருக்கும், அந்த டெம்பிள்குள்ளே வந்துட்டு பெயிண்டிங்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ அதே மாதிரி குவாலியர், குவாலியரில் வந்து பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில், அங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னா ஓவியங்கள் பெயிண்டிங்ஸ் வந்துட்டு காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு ஓவியங்கள் வந்துட்டு காணப்படுது ஓகேவா. அப்படி சொல்லலாமா, ஸோ மேலே சொன்ன அதே தான். அஜந்தா பா பாதமி மூணு இடத்துல வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குப்தாஸோட பெயிண்டிங்ஸ் காணப்படும் சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு குப்தாஸோட பெயிண்டிங் மெத்தேடு என்ன அப்படின்னா, சுவரில் ஓவியம் அதாவது சுவரோட சுவர் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் வரைவாங்க. சுவரத்தில் ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங் அதாவது வந்துட்டு கலர் பூசிடுவாங்க, அதுக்கு மேலே தான் வரைவாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே என்னன்னா வரைஞ்சு ஒரு ஈரமாக இருக்கிற சுவர் காய வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு மேலே வரைகிற மெத்தேடு தான் எங்கே இருக்குன்னா அஜந்தாவில் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா முரல் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க சரிங்களா. முற்றல் முற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க, முற்றல் பெயிண்டிங் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே செவர் ஈரமாக இருக்கும்போதே அது மேலே வரைவாங்க. அது இப்படி வரைஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் ப்ரெஸ்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ செவர் வந்துட்டு ஈரமாக இருக்கும்போதே வரைஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் ப்ரெஸ்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது என்னன்னா மேலே இருக்கிறது சரிங்களா. குப்தரோட பீரியடில் வரக்கூடியது சுவர் காஞ்சு பின்னாடி வரையக்கூடிய ஓவியங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. சரி, இவங்க என்ன மதத்தை மதம் சம்மந்தப்பட்டு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேத காலத்தில் இருந்த மாதிரி வேதம் சம்மந்தப்பட்ட சடங்கு முறைகளை வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க சரிங்களா. ஸோ சடங்குகளுக்கு புத்துயிர் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சமுத்திர குப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் செஞ்சாங்க சரிங்களா. முன்னாடியே சொன்னேன், என்ன சொன்னேன், சமுத்திர குப்தர் பண்ணாங்க, யார் வருவாங்கன்னு சொன்னேன், முதலாம் குமாரகுப்தரும் வருவாங்கன்னு சொன்னேன் சரிங்களா. அஸ்வமேத யாகத்தை செஞ்சாங்க சரிங்களா, இப்படி போட்டிருப்பாங்க. காஸ் சாக்ரிஃபைஸ் ஃபெஸ்டிவல்னு குமாரகுப்தா ஒன்று, சமுத்திர குப்தா ஒன்று சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்னன்னா உருவ வழிபாடை தொடங்கி வச்சாங்க, உருவ வழிபாடை தொடங்கி வச்சுருக்காங்க சரிங்களா. இமேஜ் ஒர்ஷிப்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இமேஜ் ஒர்ஷிப் வந்துட்டு பிகினிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைணம் சைவம் ரெண்டுமே இருந்துச்சுங்கிறாங்க. வைணமும் இருந்துச்சு சைவமும் இருந்துச்சு. ஆக்சுவலாக தசாவதாரம் படமா, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாதுன்னு அந்த அர்த்தம், அந்த கதை தான் இது சரிங்களா. ஒருத்தர் வைணவத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒருத்தர் சைவத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க சரிங்களா. அந்த கதை தான் இது சரிங்களா. அடுத்து ஹீனயானம் மகாயானம் ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து இலக்கியங்கள், இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாணினி அப்படிங்கிறவர் வந்துட்டு அஷ்டத்யாயி அப்படிங்கிறதையும் பதஞ்சலி அப்படிங்கிறவங்க வந்துட்டு மகாபாஷ்யம் அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, பாணினிங்கிறது அவங்க வந்துட்டு அஷ்டத்யாயி அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க, பதஞ்சலி அப்படிங்கிறவங்க மகாபாஷ்யம் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்த சந்திரோ கோமியா அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்ன எழுதியிருப்பாங்கன்னா சந்திர வியாகரணம் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க சரிங்களா. சந்திர வியாகரணம் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்துதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், காளிதாசன் சாகுந்தலம் எழுதியிருப்பாரு, மாளவி காக்கணி மித்திரம் எழுதியிருப்பாரு, விக்ரம ஊர்வசியம். இதில் சாகுந்தலமும் மாளவி காக்கணி மித்திரம் ரெண்டுமே கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கும் சரிங்களா. என்னென்ன அப்படின்னா இங்கே சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கா சாகுந்தலா மாளவி காக்கணி மித்ரா
அடுத்து வந்து விக்ரம ஊர்வசியம், சரிங்களா? அதில் ரெண்டு எண்ணம் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாகுந்தளமும் மாளவி காக்கணி முத்தனமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அது ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. ஸோ அது மட்டும் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு கணிதம் மற்றும் வானியல், சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது இவங்களோட பேர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க, அறியப்பட்டது, சரிங்களா? அதே மாதிரி தசம எண்முறை, பாயிண்ட் வச்சு எழுதுறோம் இல்லையா, 0.12 அந்த மாதிரி எழுதுறதும் என்னென்னா இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இன்வென்ஷன் ஆஃப் ஜீரோ, ஸோ டெசிமல் சிஸ்டம், இது ரெண்டுமே வந்துட்டு என்னன்னா குப்தாஸ் பீரியட் வந்து நவீன காலத்துக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மாடர்ன் வேர்ல்டுக்கு கொண்டு வந்துச்சு, சரிங்களா? அதே மாதிரி ஆரியப்பட்டர், வராக மிக்கிரர், பிரம்மகுப்தர், இவங்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா இவங்களோட பிரிவில் இருந்த முக்கியமான கணிதம் மற்றும் அறிவியல், அதாவது வானவியல் அறிஞர்களாக இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரியப்பட்டர் வந்துட்டு என்ன எழுதுகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தா அப்படிங்கிறது எழுதியிருப்பார், சரிங்களா? ஸோ ஆரியப்பட்டர் வந்துட்டு சூரிய சித்தாந்தா எழுதுவார், சந்திர கிரகணத்தை பற்றி சொல்கிறார், சரிங்களா? இங்கிலீஷில் என்ன சொல்லியிருப்பாங்க சந்திர கிரகணத்தை பற்றி? லூனார் எலிப்ஸ், சரிங்களா? லூனார் எலிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, யார் சொல்கிறாருன்னா ஆரியப்பட்டர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பூமி அச்சல் சுழல்கிறது அப்படிங்கிறார், சரிங்களா? ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்க, ரிவால்வ்ஸ் அரௌண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்சிஸ் என்னன்னு தெரியுமா? பூமி எந்த அச்சில் சுற்றிட்டு இருக்குது? பூமி எந்த அச்சில் சுற்றிட்டு இருக்குதுன்னு கேட்டேன். ஒரு சாய்வாக சுற்றிட்டு இருக்குன்னு தெரியுமா? அது எந்த அச்சு? அது வந்துட்டு சூரியனை சுற்றி வர்றது. பூமி சுற்றுறது எதுலன்னு கேட்டேன். அவங்க தான் அதை நீள்வட்டம் சொல்கிறதான். இங்கே தமிழில் வந்துட்டு நீள்வட்டம், இங்கிலீஷ் ஆர்பிட்டர். 23,000 டிகிரி சாய்வு. ஆ, நான் தான் சாய்வு என்னன்னு தானே கேட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ ஆக்சிஸ், அது அச்சு கிடையாது, அது ஆக்சிஸ், சரிங்களா? சரி, தமிழ் அச்சு தானோ, ஓகே, சரிங்களா? 23 டிகிரி சாய்வாக இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் இருக்குது, கிட்டத்தட்ட இப்படி சுற்றும். டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக பூமி வச்சுருப்பாங்களே, அதுதான். சரி சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஆக்சிஸில் தான், எந்த ஆக்சிஸ்ன்னு சொல்லல, ஆனால் ஒரு ஆக்சிஸ் வச்சு சுற்றிட்டு இருக்குதுன்னு யார் சொல்லிட்டா? ஆரியப்பட்டர் வந்து சொல்லிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மருத்துவ இருக்கும், ஆனால் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து லைப்ரரியில் வந்து பாதுகாத்துட்டு வருவாங்க பழைய புக்ஸ் எல்லாத்தையும், இல்லை அப்படின்னா இங்கிருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆய்வு இல்லை, எவிடன்ஸ் இல்லாமல் சொல்ல மாட்டோம், எவிடன்ஸ் இல்லாமல் எதுவுமே வராது, எவிடன்ஸ் இருக்கும். பழமையானது எல்லாமே சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்த்திசை நூலகம் இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அங்கே இருக்கும், சரிங்களா? முதல்ல கீழ்த்திசை நூலகம், இப்போ அதை தூக்கிட்டு போய் அன்னாரிவாளையத்தில் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? சரி. ஸோ அடுத்து வந்துட்டு தன்வந்திரி, மருத்துவத்துறையில் புகழ்பெற்றவர் தான் தன்வந்திரி. ஸோ இவர் வந்து ஆயுர்வேதம் சார்ந்த ஒரு நூல் எழுதுகிறார், சரிங்களா? அது இல்லாமல் சரக்கர், சரிங்களா? சரக்கர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் மருத்துவ ஆய்வு பற்றி சிறந்த அறிஞராக இருக்கார். சுஸ்ருதர், இவர் என்ன பண்ணுறாருன்னா எங்கேயோ எழுதியிருப்பாங்க, அறுவை சிகிச்சை. சுஸ்ருதர் வந்துட்டு அறுவை சிகிச்சை அப்போவே எப்போ எங்கே படிச்சுட்டு இருக்கோம், 300, 400 படிச்சுட்டு இருக்கோம், இங்கேருந்து 1700 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா? அப்போவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. இவங்களாம் குப்தா பீரியட்ல இருந்தவங்களா சார்? ஆமாங்க, குப்தா பீரியட்ல இருந்தவங்க, அவங்க இந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க, ஓகே சார், சரிங்களா? ஸோ புராண நூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ஸோ வேல்ல குத்தி இருக்கும், அதை வந்துட்டு தைச்சாங்க அப்படின்னு எல்லாம் எழுதியிருப்பாங்க, படிச்சீங்கன்னா தெரியும். அப்பவே வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணாங்க, அதே மாதிரி குடல் இறக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, நிறையா சொல்லியிருப்பாங்க தமிழ் புக்கில் படித்தீங்கன்னா. இதை விட தமிழ் புக்கில் இன்னும் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தமிழே படிக்க தெரிய மாட்டேங்குது, அப்படி தானே? ஸோ நாளந்தா பல்கலைக்கழகம், நான் முன்னாடி சொன்ன அதே டீட்டெயில் தான் இருக்கும். நாளந்தா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு என்னன்னா புகழ்பெற்று விளங்குச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கன்னௌசியோட அரசராக இருக்கக்கூடிய ஹர்ஷர், அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா நாளந்தா பல்கலைக்கழகத்தை புகழின் உச்சிக்கே கொண்டு போவார், சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னெல்லாம் சொல்லி தந்தாங்கன்னா யோகம், வேதிக் லிட்ரேச்சர், மெடிசன் இது மூணையும் சொல்லித்தராங்க சரிங்களா. அதாவது வந்துட்டு யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் இது மூணையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்க யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யுவான் சாங் ரொம்ப நாள் இருக்கார் சரிங்களா. ஸோ இந்த யுவான் சாங் என்ன எழுதியிருப்பார்னா சியூக்கிங்கிறது எழுதியிருப்பாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுவான் சாங் வந்து சியூக்கி அப்படிங்கிறது நூல் எழுதியிருப்பாரு, அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இங்க வந்துட்டு எட்டு மகா பாடசாலைகளை மூன்று பெரிய நூலகங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா யுனெஸ்கோ வந்துட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க, உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ வந்துட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி குப்தர் காலத்தில் நிலங்களை எப்படி பிரிச்சிருந்தாங்க சரிங்களா, லேண்டு லேண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு லேண்டே எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன கஷேத்ரா அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேபிள் லேண்ட்னு சொல்றாங்க, வேளாண்மைக்கு சொல்லுங்க சார். நாலந்தா பல்கலைக்கழகம் இயர் சார், யுனெஸ்கோ இயர். நாலந்தா பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கப்பட்ட இயர் சார். என்ன கேட்டாங்க புரிஞ்சுதா? இந்த ஸ்லைடு கேட்டீங்களா வேற ஏதாவது எங்க புரியல, யூஸ் இல்லையான்னு கேக்குறீங்களா? ஒரே நிமிஷம், அமைக்கப்பட்ட இயரா எனக்கு இங்க கரெக்டா புரியலீங்க, அதனாலதான் திரும்ப திரும்ப கேக்குறேன். யாருக்குமே புரியலீங்க இருக்கு உங்களுக்கு. மறுபடியும் கொஞ்சம் தெளிவாக கேளுங்க, இங்கே யாருக்குமே புரியல, வாய்ஸ் அப்படியே கட் ஆயிடுச்சு பாதையோட. இருக்கீங்களா? சரி ஓகே. ஸோ என்னென்னா கஷேத்ரா அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கீழா அப்படிங்கிறது தரிசு நிலம் சரிங்களா, விவசாயத்துக்கு உதவாதது. ஸோ அடுத்து வந்துட்டு அப்ரகதா, அப்ரகதா அப்படிங்கிறது வந்துட்டு ஃபாரஸ்ட்டு அல்லது ஜங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபாரஸ்டா ஜங்கிள் லேண்ட்னு சொல்கிறாங்க, காட்டு நிலம்னு சொல்கிறாங்க. அடுத்து வஸ்தி, வஸ்தி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா கேபிட்டபிள் லேண்டுங்கிறாங்க, அதாவது குடியிருப்பு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு கபத சரகா, கபத சரகா அப்படிங்க வந்துட்டு மேய்ச்சல் நிலம், மாடு ஆடு எல்லாம் மேய்க்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நிலம் சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் நிலத்தை இன்னும் நாலு நிறைய வகையாக பிரிச்சிருப்பாங்க, அதை நீங்கள் படிச்சிருக்கீங்க சரிங்களா. அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இன்னும் நில குத்தகைக்கு எப்படி வாங்குற நிலத்துக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிவதர்மா, நிவதர்மா, அக்ஷயானா, அந்த மாதிரி ஒவ்வொரு பேராக வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ வந்து இதில் வந்துட்டு சும்மா நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க சரிங்களா, இதில் இம்பார்ட்டன்ட் என்னவோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நிலக்கொடைகள் சரிங்களா, இவங்க அரசர்கள் வந்து மற்றவங்களுக்கு தானம் வழங்குறாங்க இல்லையா, அதுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரும்போது. ஸோ ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இங்கே வரும்போது இங்கே ஒரு மூணு வரி இம்பார்ட்டனாக இருக்கும். என்ன அப்படின்னா பாகா இம்பார்ட்டன்னு, பாலி இம்பார்ட்டன்னு, ஹிரண்யா பார்த்துங்க. ஹிரண்யா இதுவரை கேட்டதில்லை, ஆனால் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ பாகா அப்படிங்கிறது வந்துட்டு விளைச்சலில் அரசர் வாங்கக்கூடிய ஆறில் ஒரு பங்கு வரி, முன்னாடியே படிச்சிருப்பீங்க அதே சரிங்களா, அதே தான் அது. விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு வரி வாங்குவாங்க. அதே பாலி அப்படிங்கிறது அதுவும் விவசாயத்துக்கு வாங்குறது தான், ஆனால் அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா விருப்பப்பட்டு கொடுத்துட்டு இருந்ததை பின்னாடி என்ன பண்ணுறாங்க, கட்டாயமாக கொடுக்கணும்னு கேட்டுறாங்க சரிங்களா. நம்மளா பொதுமக்களாக விருப்பப்பட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா கட்டாயமாக கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்து ஹிரண்யா அப்படிங்கிறதுன்னா தங்கம்னு படிச்சிருப்பீங்க முன்னாடி, ஞாபகம் இருக்கா? கிரண்யா அப்படிங்கிறது தங்கம் சொல்லி சொல்லியிருந்தேன் சரிங்களா, அந்த தங்கத்துக்கு வந்து வரி போடுறாங்க, அதான் வந்துட்டு கிரண்யா.
சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டுன்னா டாக்ஸஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து சொல்லலாமா? ட்ரேட் அண்ட் காமர்ஸ், சரிங்களா. ஸோ வணிகத்தில் வந்துட்டு ரெண்டு குழுக்கள் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு என்னன்னா சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க, இன்னொருத்தவங்க யாருன்னா சர்தவாகா அப்படிங்கிறவங்க, சரிங்களா. சிரேஸ்தி அப்படிங்கிறவங்க என்னென்னா ஒரே இடத்துலேருந்து விற்பனை செய்கிறவங்க, சரிங்களா. நிலையாக கடை போட்டு விற்பனை பண்ணவங்க தான் சிரேஸ்தி. அதே சர்த்த வாங்கினாங்கிறவங்க வண்டியில் பொருள் ஏற்றிட்டு ஒவ்வொரு இடமா போய் வித்துட்டு வருவாங்க, சரிங்களா. வண்டரர்ன்னு சொல்லுவீங்க இல்லையா எக்ஸாம்பிளுக்கு, அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறவங்க தான் சர்த்தவாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இவங்க தான் ரெண்டு பேர். இது இல்லாமல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையில் மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள், இதெல்லாம் முக்கிய வணிகப் பொருள்னு சொல்கிறாங்க, சரிங்களா. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா முக்கியமான விற்பனை பொருட்களாக வணிகப் பொருட்களாக இருந்துச்சு. அந்த காலத்துலேயே என்ன இருந்துச்சுன்னா வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, சரிங்களா. அப்போ இருந்தே இருக்குது, 2000 வருஷமாக இருக்குது கிட்டத்தட்ட, 1900 வருஷமாக, சரிங்களா. அதுவும் பாருங்கள் அதிக வட்டிக்குன்னு போட்டிருக்காங்க, கந்து வட்டி மீட்டர் வட்டின்னு சொல்கிற மாதிரி வட்டி கடன்ட்ருக்காங்க, ஓகேவா. சோழர் காலத்துலேயும் இருந்துச்சு, அது தெரியும் இல்லையா. சோழர் காலத்துலேயும் வட்டி இருந்துச்சு, ஆனால் வட்டி வந்துட்டு இருந்தால் கோயிலுக்காக கொடுக்கப்பட்டுச்சது, சரிங்களா. கோயில் நிலத்துக்கே வட்டி கொடுப்பாங்க. அது தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் இன்னுமே இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கும் பார்க்கல அதையே, சரிங்களா. ஸோ ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு பெரிய கணக்கு போடுறால பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு கணக்கு போட்டிருப்பார் அவர், மிகப்பெரிய கணக்காக இருக்குது. இப்போ நம்ம கால்குலேட்டரை வச்சு போட்டாலும் அந்த கணக்கு நான் தப்பாக தான் போடுவோம், அந்த ரேஞ்சில் இருக்கும் அந்த கணக்கு, அவ்வளோ அழகாக போட்டிருப்பாரு. ஸோ அது ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சது நம்மளாம் இத்தனை படித்து எனத்தடா படிச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு, சரிங்களா. ஆனால் அவர் வேறு லெவலில் கால்குலேஷன் போட்டிருப்பார், பைசா கணக்கு தான் இருக்கும் ஆனால் செம்ம கால்குலேஷன் இருக்கும் அதில். என்னன்னா சாமிக்கு படையல் கொடுப்பாங்க, டெய்லி வாழைப்பழம் கொடுப்பாங்க, வாழைப்பழம் பூஜ சாமான கொடுப்பாங்க. அதுக்கு இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் பணத்தை கொடுத்து இத்தனை மாதத்துக்கு வட்டி குட்டுன்னு கொடுத்துருவாரு. அத்தனை மாதம் கழிச்சு அந்த பணத்தை இவரே திருப்பி வாங்கிக்குவார். ஆனால் என்ன ஆகுன்னா வட்டி பணத்தை வச்சு அதை மாதம் மாதம் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும், அது வேறு லெவலில் இருக்குது. சரி, குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தருங்கிறாங்க. முன்னாடியே நாணயங்கள் இருந்துச்சு, நாணய அமைப்பு முறை உருவாக்கணும் தான் யார், சமுத்திரகுப்தர். தெளிவாக லைன் பார்த்துக்குங்க, ஏன்னா முன்னாடி ஃபஸ்ட் அரசே என்ன பண்ணிட்டார், அவரோட உருவப்படம் போட்டு நாணயத்தை வெளியிட்டுட்டார், தங்க நாணயத்தை. ஆனால் இங்கே சொல்கிறாங்க நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியாருங்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் தான் மானிட்டரி சிஸ்டம் சொல்லி இருக்காங்க, சரிங்களா. ஸோ தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து வந்துட்டு குஷானர் நாணயங்கள் தான் இவர் நாணயத்தை இது பண்ணுறதுக்கான ஊக்குவித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குப்தர் கால நாணயங்கள் திணறா என்று அழைக்கப்பட்டது. குப்தர்கால நாணயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திணறான்னு சொல்லி அழைக்கப்பட்டதுங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி செப்பு காசுகள், பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாக இருந்தது சொல்கிறாங்க, சரிங்களா. செம்பு காசுகள் வந்து குறைவாக இருக்குன்னு, ஏன்னா அதிகமாக கோல்டு காயின் தான் வெளியிட்டிருக்காங்க, எதை வெளியிடலை, சில்வரையோ காப்பரோ வெளியிடலைங்கிறாங்க. பின்னாடி வரும்போது அது அப்படியே தலைகிலமாக இருக்கும், அதே தான் இங்கே போட்டிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா. குப்தர் வீழ்ச்சிக்கு பின்னாடி அது அப்படியே டோட்டலாக திரும்பும், கோல்டு கம்மியாகி மற்ற ரெண்டு அதிகமாகும். ஸோ அதே மாதிரி உலோகவியல், ஸோ குப்தர் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் ஆமாம், இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் அரசர். ஆனால் இப்போ நாணயம் அங்கே வந்து நாணய முறையை கொண்டு வந்தவர் தான் யாருன்னா சமுத்திரகுப்தர், ஓகேங்களா. மானிட்டரி சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் தான் யாருன்னா சமுத்திரகுப்தர், சரிங்களா. ஆனால் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டது என்னவோ இரண்டாம் சந்திரகுப்தர் தான், ஓகேங்களா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, ஓகேங்களா. சரி, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலோக தொழில மேம்பட்டு இருந்திருந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு என்னன்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரோலி இரும்பு தூண் ஆகுங்கிறாங்க. மெக்ரோலி இரும்பு தூண் தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகாது, துரும்பிடிக்காத இரும்பு தூண் கல்வெட், இரும்பு தூணாக இருக்கு, சரிங்களா. ஸோ அயன் பில்லர்னு சொல்லியிருப்பாங்க, மெக்ரோலி அயன் பில்லர் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகலைன்னா துருப்பிடிக்கல. ஸோ அதை வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. இந்தளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது. இதுக்கு முன்னாடி ஒரு இரும்பு தூண் சொன்னேன், என்ன ஞாபகம் இருக்கா,
குதிப்பினாருன்னு சொன்னேன். குதிப்பினார் வந்துட்டு யாரால் கட்டப்பட்டதுன்னு சொன்னேன். இருந்தா சந்திரகுப்தர் மௌரியரால் கட்டப்பட்டதுன்னு நம்பப்படுது, சரிங்களா? ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல, ஆனால் இதுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவங்களோட பீரியடில் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளைன்ட்டு, செம்பு, மணி, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீஸு, இது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எல்லா உலோகத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க, எதுவுமே விடல, எல்லா மெட்டல்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, அதுதான் அங்கே போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு கடைசியாக இந்த ரெண்டு ஸ்லைடு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுங்க, சரிங்களா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட், சரிங்களா? யூனிட் எயித்துக்கு இம்பார்ட்டன், ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ குப்தர் நாணயங்கள் வந்து, குப்தர்கள் வந்துட்டு சான்றுகள், அதாவது குப்தர்களை பற்றின சான்றுகள் எதுலையெல்லாம் கிடைக்குன்னா, அவங்க வெளியிட்ட தங்க நாணயம், தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள் இருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு செப்பு நாள், செம்பு நாள் ஒன்று தான், காப்பர், சில்வர், கோல்டு, இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா இந்த நாணயங்கள் இருந்து தகவல் கிடைக்குது. சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, சமுத்திரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு, சரிங்களா? அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்டர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரோடனா சமுத்திரகுப்தா, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது? இப்போ தான் இங்கே சொன்னேன், யாரை சொல்லியிருக்கேன்? சந்திரகுப்தரை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து இரண்டாம் சமுத்திரகுப்தரோட உதயகிரி, மதுரா, சாஞ்சி, மூணு இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன், சரிங்களா? பாறை கல்வெட்டுகளில் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் அந்த பக்கம் இருக்குது. அடுத்து வந்து ஸ்கந்தகுப்தரை பற்றி பிதாரி தூண் கல்வெட்டு, சரிங்களா? ஸோ பிதாரி பில்லர் வந்துட்டு சொல்லுது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்வா பாறை கல்வெட்டு வந்துட்டு இம்பார்ட்டண்டானு சொல்கிறாங்க. இது கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடி கேட்பாங்க. மதுபன் செப்பு பட்டயம், பஞ்சாப்பை பற்றி, மதுபன் செப்பு பட்டயம் வந்துட்டு பஞ்சாப்பில் கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இதுவும் குப்தர் காலத்தை பற்றி சொல்லக்கூடிய சான்றுகளாக இருக்கும், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மதுபனு, நெக்ரோலி இரும்பு தூணு, அலகாபாத் தூண், இது மூணுமே இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப, சரிங்களா? ஸோ கடைசியாக இலக்கியம், லிட்ரேச்சர், சரிங்களா? ஸோ லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பார்ட், இந்த இது இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு இது, இந்த மூணு இம்பார்ட்டண்டாக இருக்கும். கடைசி ஒன்று நாலு, இந்த நாள் தான் இம்பார்ட்டண்டாக இருக்கும், மற்றதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதும். ஸோ என்ன அப்படின்னா, விஷ்ணு, மச்சையா, வாயு, பகவதா, புராணங்கள், சரிங்களா? நீதி சாஸ்திர புராணங்கள், இதெல்லாம் வந்துட்டு குப்தரை பற்றி சொல்லுது, குப்தர் காலத்தை பற்றி சொல்லுது. விசாகதத்தரன் என்னன்னா தேவி சந்திர குப்தம், முத்தரா ராட்சசம், இது கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. யாருன்னா விசாகதத்தரோட முத்தரா ராட்சசம் வந்துட்டு கொஸ்டினில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஹர்ஷரோட, சாரி, பாணரோட ஹர்ஷசரிதம், இதுவும் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு, சரிங்களா? ஹர்ஷரோட பானரோட ஹர்ஷசரிதம், இதுவும் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. அடுத்து காளிதாசர் நாடகங்கள், அதுதான் அங்கேயே பார்த்தோம், சாகுந்தலம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது, சரிங்களா? அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வருகை தந்த சீன பயணியான பாகியான் குறிப்புகள் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ கீழே கடைசியாக சியூக்கி யாருன்னா யுவான் சுவாங் பற்றி, சரிங்களா? இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ஹர்ஷரின் ரத்னாவாளி, நாகநந்தா, பிரியா, பிரிய தர்ஷிகா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இலக்கியங்களாக இருக்குது. நான் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இதோட என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குப்தாஸ் வந்துட்டு முடியுது, சரிங்களா? ஸோ படிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது, ஓகேங்களா? அது மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஏன்னா முன்னாடியெல்லாம் மிச்சம் சொல்லலை, அது வந்து முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க, ஏன்னா புத்திசம் ஜைனிசம் தான் சொல்லியிருந்தாங்க, இதில் குறுக்கலைன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாங்க, எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, இதுதான் இருக்கும், இதுதான் இருக்கும். பெண்களை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்லலைங்களா? சரி, ஓகே. புக்கில் இருக்கிறதா கேட்பாங்க, அதைத்தான். நெக்ஸ்ட்டு டெல்லி சுல்தான், சேரச்சோழ பாண்டியர்களை முடிச்சுட்டு டெல்லி சுல்தான் போய்க்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு செட்டம் இதாயிரும். தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை, ஒரு பீரியடு ஃபுல்லாக முடிச்சிடலாம், ஏன்னா இது வரும்போது என்னன்னா, இது முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக என்னன்னா அந்த பக்கம் இது வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம், அப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா டெல்லி சுல்தான்ஸ் போயிட்டா கரெக்டாக இருக்கும்.
ஏன்னா இப்பவே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உள்ள வந்துட்டு விஷ்ணுகுப்தாவெல்லாம் வந்துடுச்சு, சாரி பல்லவ அரசரான விஷ்ணு கோபாலன் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்ப அடுத்து நான் சொல்லும் போது அரசர்கள் பேர் வந்து புரியாது. அப்ப நம்ம இது சவுத் இந்தியன் கிங்டமையும் பார்த்துட்டு டெல்லி சுல்தான் போகும்போது யார் யாருக்கு சண்டை நடந்துச்சுன்னு ஈஸியா தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோ சரிங்களா. சரி கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் சரிங்களா. ஹலோ சார். ஹலோ சார் சொல்லுங்க எனக்கு ஒரு 8-9 கிளாஸ் இருந்தா முடிச்சிருவேன். 10th கிளாஸ்க்கே நான் ரிவிஷன் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கு எக்ஸாமுக்குள்ள நான் எனக்கு இந்த கிளாஸ் கொடுத்தாங்கன்னா முடிச்சிருவேன். இல்ல 7 கிளாஸ்ல முடியும்னு சொன்னா இன்னுமே வேகமா போவேன். பட் ஆனா 10 கிளாஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த கிளாஸ்க்குள்ள நான் கண்டிப்பா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். அதுல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க 8 வருவா. சவுத் இந்தியன் கிங்டம்ல யாரு முதல்ல ஸ்டார்ட் ஆகிறாங்களோ அவங்க 8 வருவா. பாட்டம் தான் ஈஸியா இருக்கும். பாண்டியாஸ் எடுக்கும்போது நான் ஒரு சொல்கிறேன், யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதனோட ஒரு புக் இருக்கும், அதை வந்து ஆடியோ புக்கு போட்டிருப்பாங்க, அதை படிச்சுட்டு அதை மட்டும் 1.5 மணி நேரம் இருக்கும், அதை கேட்டு வந்தீங்கன்னா மொத்த பாண்டியாஸும் கவர் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் அது. நானே அதை பார்த்துட்டு தான் புக்கை போய் படித்தேன். ஏன்னா நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகாது. மெயினாக ஆடியோ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், புக்கை படிக்கிறது டைம் இல்லை அப்படிங்கும் போது. சரி ஓகே சரி ஓகேங்க கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.